ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷ் சிலம்பஸ் சீஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிலம்பஸில் நமக்கு மொத்தம் மூணு பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. அதில் பார்ட் சியில் ஆத்தர்ஸ் அண்ட் லிட்ரரி ஒர்க்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்ட் சியில் நமக்கு மொத்தம் 20 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது டாபிக் நம்பர் 6, கேரக்டர்ஸ் கோட்ஸ் இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் ஒர்க்ஸ் ஆஃப் இந்தியன் ஆத்தர்ஸ். இந்த டாபிக்ல நமக்கு எப்படி க்வெஸ்சன் வரும் பார்த்தீங்கன்னா, நமக்கு சிலபஸ்ல ஒரு சில லெசன்ஸ் அண்ட் போயம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த லெசன்ஸ் அண்ட் போயம்ஸ்ல இருந்து எந்தெந்த கேரக்டர்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இதோட கோட்ஸ் என்ன, எதனா முக்கியமான கோட்ஸ் யாராவது சொல்லியிருக்காங்களா, இல்லை இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் ஒரு பேசிக்காக ரெண்டு மூணு லைன்ஸ் கொடுத்துட்டு இது யார் சொன்னது, எந்த லெசன்ல இருக்கு, அந்த மாதிரிலாம் என்ன சொல்றாங்க அப்படின்லாம் கேட்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, சாகித்ய அகாடமி அவார்ட் வின்னர் தக்காளி சிவசங்கரன் பிள்ளை ஃபார்மர். அதாவது தக்காளி சிவசங்கரன் பிள்ளை அவர் வந்து சாகித்ய அகாடமி அவார்ட் வாங்கியிருக்காரு. அவரோட லெசன் பேர் தான் ஃபார்மர். ஸோ அந்த லெசன் தான் நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ அந்த லெசன் பார்ப்போம். இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்மரோட எண்ணங்களை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அதாவது டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சொல்லிட்டு நம்ம நிறைய ஃபர்டிலைசர் பயன்படுத்தி சின்ன சின்ன விவசாயிகள்லாம் வந்து அழிச்சிட்டு ஒரு பெரிய முதலாளிங்கிட்ட வந்து லேண்ட் போயிடுது, அவரால் எதுவுமே செய்ய முடியும்னு வருத்தப்படுறது, அந்தமாரி ஒரு சென்டிமெண்டான ஒரு விஷயத்தை தான் இந்த ஸ்டோரியில் நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம லெசனை பேஜ் வைஸாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் லைன் பை லைனெல்லாம் சொல்கிறது இல்லை. ஒரு ஒரு பேஜில் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு சொல்லியிருக்காங்க, எப்படிலாம் க்வெஸ்சன் வந்திருக்கு அதை நான் சொல்கிறேன். 50 பேர் ஆஃப் பேடி ஃபீல்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பேரானா அதாவது தானியங்களை மெஷர் பண்ற ஒரு வேல்யூ, அதாவது நம்ம கிலோகிராம் சொல்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அது பார்த்தீங்கன்னா, ஒரு பேரா அப்படின்றது வந்து 10 kg, 50 பேரான்றது வந்து 500 kg. அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்குது, அதாவது அரிசி விளைவிக்கிற ஒரு லேண்ட் இருக்கு. அந்த லேண்டு யாருக்கு சொந்தம்னு பார்த்தீங்கன்னா, வைக்கம்ல இருக்க யாரோ ஒருத்தருக்கு சொந்தம். அது வந்து கேஷன் நாயர் வந்து 40 வருஷமாக அங்கே தான் கல்டிவேட் பண்ணிகிட்டு இருக்காரு. அதாவது அவர் லீஸ் மாதிரி, அதாவது யாரோ ஒருத்தரோட லேண்டில் ஒரு 40 வருஷமாக கல்டிவேட் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கேசவ நாயரோட அங்கிள் இந்த லேண்டை வந்து கல்டிவேட் பண்ணியிருந்தார். ஸோ நமக்கு எப்படி க்வெஸ்சன் வரும்னு பார்த்தீங்கன்னா, 50 பேரா லேண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். 500 kg, அதுக்கப்புறம் எவ்வளோ வருஷமா வந்து கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு கேசவ நாயர் அப்படின்னு கேட்பாங்க. 40 வருஷமா அந்த லேண்ட்ல கேசவ நாயருக்கு முன்னாடி யார் கல்டிவேட் பண்ணா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர், அங்கிள், அவங்களோட அங்கிள் தான் கல்டிவேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி வரும். தென் இதுல என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பேடி ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுனால, அதாவது 5-7 ருபீஸ் எ புஷல், ஒரு புஷல்ன்றது வந்து அளவுக்கோல் தான், பேரா மாதிரி இதுவும் ஒரு அளவுக்கோல் தான். ஒரு புஷல் வந்து 5-7 ருபீஸ் இருந்ததால சங்கனேஸ்வரி திருவல்லா அந்த மாதிரி இடத்துல இருந்து ரிச் பீப்பிள்ஸ் எல்லாம் வந்து பேடி கல்டிவேஷன் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ நிறைய லேண்டுகளை வந்து லீஸ்க்கு எடுத்து நிறைய ஃபர்டிலைசர் டிராக்கர் எல்லாம் யூஸ் பண்ணி பயங்கரமா கல்டிவேட் பண்ணாங்க. இது மூலயமா அதிகமா வருமானத்தையும் ஈட்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா, கேசவனோட 50 பேரா லேண்ட் மட்டும் இந்த குரூப் ஆஃப் ஃபீல்ட்ஸ் இவங்க எல்லாம் வாங்கிட்டாங்களா, இதோட சென்டர்ல இருந்துச்சு. இதெல்லாம் யாரு வாங்கியிருக்காங்க பாத்தீங்கன்னா, அவுத்துக்குட்டின்ற ஒரு பர்சன் தான். அவர் வந்து அந்த டைம்ல ஒரு பெரிய விவசாயி, பிக் டைம் ஃபார்மர். அவர் வந்து ஒரு நாள் வந்து கேசவ நாயரை மீட் பண்றாரு. எங்க பாத்தீங்கன்னா, ஃபீல்டுல. அப்போ அவங்ககிட்ட ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன் உங்களோட லேண்டு மட்டும் இவ்வளவு பூரா இருக்குன்ற மாதிரி அவுத்துக்கட்டு வந்து கேசவ நாயரை பார்த்து கேட்கிறாரு. அதாவது நீங்க ஃபர்டிலைசர் யூஸ் பண்றது இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்கறாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா, கேசவ நாயரோட ஹார்ட் ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. நீங்க எல்லாம் பெரிய ஆளுங்க எல்லாம் வந்து இங்க வந்த உடனே எங்களால சரியான டைம்ல வந்து வாட்டர் எல்லாம் கொடுக்க முடியல, உங்களோட கன்வென்ட்டுக்கு தான் நாங்க வந்து எல்லாமே பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி பதில் சொல்றாரு. அப்ப அவுத்துக்கட்டு கேசவ நாயரை பத்தி சொல்றாரு, இல்லைன்னு ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க, நான் வந்து எங்க ஆளுங்கிட்டலாம் சொல்லிருக்கேன், உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரிதான் நாங்க நடந்துக்கணும் அப்படின்ட்டு, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க அந்த மாதிரி கேக்குறாங்க. நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா உங்க சர்வன்ட் வந்து நீங்க சொல்ற மாதிரிதான் நடந்துக்கிறது இல்ல, அவங்க வந்து எங்களுக்கு வந்து பிடிக்காத மாதிரிதான் நடந்துக்கிறாங்க, எங்கிட்ட சண்டைலாம் போடுறாங்க, நாங்க எதனா வந்து கேட்க வந்தா அந்த மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே, நாங்க விதைக்கிற டைம்ல நீங்க விதைச்சதான் என்ன, எதுல என்ன கெட்டு போகுது அந்த மாதிரி கேக்குறாங்க. அது மாதிரி கேசவ நாயர் கோவப்பட்டு, எனக்கு ஒண்ணு நீ ஒண்ணு சொல்லி தர தேவையில்ல, நாங்க வந்து ரொம்ப நாளா பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீ நேத்து வந்தோன்ற மாதிரி கோபமா பேசுறாரு. கொஞ்ச நாள் இப்படியே போச்சு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா, கேசவ நாயரும் அவுத்துக்குட்டி சொல்லிட்டு ஒரே சண்டை போட்டுக்கிறாங்க. அவுத்துக்குட்டியோட லேண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வாட்டர்ஸ் நல்லா செழிப்பா இருக்கு. பட் ஆனா 50 பேரா லேண்ட், அதாவது கேசவ நாயர் லேண்ட்ல மட்டும் பாத்தீங்கன்னா வெடிப்பு எல்லாம் போட்டு காஞ்சி கடந்தது. இந்த இடத்துல பாருங்க, பார்ச்சிட்டு கொடுத்துருக்கேன். பார்ச்சிட் அண்ட் ட்ரை, ஜோல்டட்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்கிறது தான் ஜோல்டட். தள்ளி 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 சண்டை போட்டுப்பாங்களே அதுதான் ஜோல்டட். புஷ் ரஃப்லி. குல்மினேட்டட்னா ரிச் ஃபைனல் ஸ்டேஜ், உச்சக்கட்டம் சொல்லுவாங்க. குல்மினேட்டட்னா ரிச் டு ஃபைனல் ஸ்டேஜ்,
உச்சக்கட்டம் அப்படின்ற மாதிரி சப்மர்ஜ் அப்படின்னு முழுங்கிடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி அவங்களுக்குள்ள சண்டை நிறைய ஆயிடுச்சு, சண்டை ரொம்ப மோசமா போயிடுச்சு. தென் ஒரு நாலு நாள் கழிச்சு என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா, கேஷவ நாயரோட 50 பேரை வந்து மொத்தமா முழுங்கிடுச்சு. ஆனா பக்கத்துல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா அழகா சன்ஷைனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தது. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா கேஷவ நாயரோட லேண்ட் ஃபுல்லா சப்மர்ஜ் ஆயிட்டனால ஏதோ ஷூட்ஸ் வரத்துக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி போயிடுச்சு, அழுகி போன மாதிரி ஆயிடுச்சு. அப்ப வந்து குட்டிச்சவன் யாரு பாத்தீங்கன்னா கேஷவ நாயரோட ஃப்ரெண்டு, இவர் வந்து சொல்றாரு ஏன் நம்ம வந்து அவங்களோட மட்டை வந்து நைட்டோட நைட்டா நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறக்கூடாது, அப்போ வந்து நம்ம ஃபீல்டில் இருக்க தண்ணியில் அவங்க ஃபீல்டில் போயிடுமே, அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து கேஷன் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, யாருனா இந்த மாதிரி செய்வாங்களா, இதெல்லாம் பெரிய தப்பு, ஒரு உண்மையான ஃபார்மர் இப்படி செய்ய மாட்டான். அதாவது பஞ்சகத்தான் அப்படின்றது வந்து குரூப் ஆஃப் ஃபைவ் லேண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு விவசாயம் பண்ணுறோம் கண்டிப்பாக இந்த மாதிரி காரியத்தை பண்ண மாட்டான், அதான் அதோட மீனிங்கு. இங்கே கன்ஸ்டர்னேஷன் கொடுத்துருக்கேன். கன்ஸ்டர்னேஷன் பார்த்தீங்கன்னா ஃபீலிங் ஆஃப் ஆன்சிட்டி, அதாவது பதட்டமாகிறது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா குட்டி மாப்பிள்ளன்ற இன்னொரு ஃப்ரெண்டு வந்து அப்படியே அப்படியே முணுமுணுக்கிறாரு. என்ன முணுமுணுக்கிறாரு பார்த்தீங்கன்னா, நல்லவேளை நம்ம வந்து நம்ம லேண்டை கொடுத்துட்டோம் அவுத்துக்கோட்டைக்கு, இல்லைன்னா நம்ம லேண்டை இப்படி தான் ஆயிருக்கும், அந்த மாதிரி முணுமுணுத்துட்டே இருக்காரு. இதெல்லாம் வந்து கேஷன் நாயர் கவனிக்கிறாரு. இதெல்லாம் கேஷன் நாயர் கவனிச்சுட்டு உடனே சொல்கிறாரு, இல்லை குட்டி மாப்பிள்ளை, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 500 தென்னை மரம் இருக்குது, குட்டிச்சவன் உங்களுக்கு நாலு பசங்க இருக்காங்க, அவங்க வேலை செய்கிறாங்க, ஆனால் எனக்கும் இந்த ஃபீல்டு மட்டும்தான், இதுதான் என்னோட வாழ்வாதாரம்னு பார்க்கணும், என்னோட மாடுங்களுக்கும் எல்லாமே இதுதான் வந்து சாப்பாடு கொடுக்குது, இந்த லேண்டு இல்லைன்னா அதுங்களும் பசியாக இருக்கும், நாங்களும் பசியாக இருக்கும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருந்து அந்த நைட்டு பார்த்தீங்கன்னா அவரோட லேண்டில் மட்டும் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு, தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. அந்த தண்ணியில் எங்கே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சுற்றி இருக்கிற லேண்டில் போயிடுச்சு. இது வந்து கேஷவ நாயர் பார்க்குறாரு. இந்த கேஷவ நாயர் பார்த்துட்டு இந்த அதர்மத்தை யார் செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு, ஐயோ இதை நான் செய்யலையே, அவர் வந்து என்ன தானே சந்தேகப்படுவார் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவரோட லேண்டில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செடி வந்து துளிர் விட்டு வந்துட்டு இருந்தது. அதை பார்த்து அவர் வந்து இந்த டைமில் வந்து ஒரு மேன் ஒரு உரம் போட்டோம்னா நல்லா வளருமே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் பணத்துக்கு எங்கே போவேன் அந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு. ஸோ அந்த டைமில் தான் அவருக்கு வந்து ஒரு நாலு வந்து பால் தர மாடு, அதுலேருந்து ஒன்று வித்துருவான் அப்படின்னு யோசிக்கிறாரு. பட் ஆனால் அவங்க ஒய்ஃப் வந்து இதுக்கு வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இந்த டைமில் ஒரு நாள் வந்து கேசுநாயர் அவுத்துக்கிட்டே பார்க்குறாரு. அப்போ வந்து கேசுநாயர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, இந்த அதர்மத்தை நம்ம செய்யலையே, ஆனால் வந்து இவர் நம்மளுக்கு நம்மளை தான் குற்றவாளின்ற மாதிரி பார்ப்பாரு, அந்த மாதிரி இப்படியே ஒரு குற்ற உணர்ச்சியாக ஃபீல் பண்ணுறாரு. அந்த டைமில் வந்து அவுத்துக்கோட்டைக்கிட்ட வந்து நான் சத்தியெல்லாம் பண்ணுறாரு, ஏன் நீங்கள் சத்தியெல்லாம் பண்ணுறீங்க, நான் தான் வந்து ஓப்பன் பண்ணி விட சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவுத்துக்கோட்டை கேஷவ நாயர்கிட்ட சொல்கிறாரு. அப்போ தான் அவருக்கு நிம்மதி ஆகிடுச்சு. இல்லை நான் உங்களோட லேண்டை பார்த்தேன், உங்கள் லேண்டில் மட்டும் தண்ணியால் வந்து ஃபுல்லாக மூடி போயிருந்தது, அதனால பிளான்ஸ் எதுவும் வராமல் இருந்தது, ஸோ அதனால தான் நான் ஓப்பன் பண்ணி விட சொன்னேன் அந்த மாதிரி சொன்னார். இதை கேட்ட உடனே கேஷவ நாயருக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைச்சிது. பார்த்தீங்கன்னா இன்ஃபேமின்னு கொடுத்துருக்கேன், ஏ பேட் ஆக்ட், இந்த தீய செயல், அந்த மாதிரி பிரீச்ன்றது ஓப்பனிங், கால்வாய் வெட்டி விடுறான்னு சொல்கிறாங்களே அதான் பிரீச் ஓப்பனிங், அந்த கால்வாய் வெட்டி விடுறது தான் பிரீச். ஸோ அப்போ வந்து கேஷவ நாயர்கிட்ட வந்து அவுத்துக்குட்டி இந்த மாதிரி சொல்கிறாரு, ஸோ நீங்கள் இந்த டைமில் வந்து கொஞ்சம் உரம் போட்டிங்கன்னா நல்லா செழிப்பாக வருமே உங்கள் லேண்டில், அந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறாரு அவுத்து போட்டி. அப்போது கேஷவ நாயர் சொல்கிறாரு, ஆமாம் எனக்கும் தெரியுது, பட் ஆனால் கொஞ்சம் மணி பிரச்சனையாக இருக்குது, பணம் பிரச்சனையாக இருக்குது, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் அவுத்துக்குட்டி கேஷவ நாயர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, உங்கள் லேண்டை என்கிட்ட கொடுத்துருங்க, நீங்கள் என்ன லீஸ் ரெண்ட் கொடுக்கணுமோ அதை நான் வந்து லேண்ட் லார்ட்கிட்ட கொடுத்துறேன், அதேமாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக 50 bushels பேடி கொடுக்குறேன், அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அவர் வந்து என்ன அக்கறையில் சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, இந்த வயசான காலத்தில் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, அதை மீன் பண்ணி அவர் பேசிட்டு இருக்காரு. உடனே சென்டிமெண்ட்டாக இவர் வந்து, இல்லை நாங்கள் காலங்காலமாக இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு இதை தவிர வேறு வாழ்வாதாரமே இல்லை, இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நாலு கண்டெலாம் முடிஞ்சோடனே ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கேசவ நாயரோட லேண்டு மட்டும் சரியான விளைச்சல் தரல. ஸோ அதை சுற்றி இருக்கிற லேண்டில் பார்த்தீங்கன்னா நல்ல விளைச்சல் கொடுத்துருந்தது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கேசவ நாயரோட லேண்டுக்கு மட்டும் யாரும் வேலை செய்ய வரல, பக்கத்தில் இருக்கிற லேண்டுக்கு வேலை செய்ய போயிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வேலை செஞ்சோம்னா எக்ஸ்ட்ராவாக 2 bushels ஆஃப் பேடி வந்து பர்சன்டேஜ் வேஜாக கொடுத்தாங்க. ஸோ எல்லாருமே அங்கே தான் வேலைக்கு போனாங்க தவிர கேசவ நாயரோட லேண்டுக்கு வரல. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கேசவ நாயர் ஃபேமிலி, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் தானே, குட்டி மாப்பிள்ள, குட்டி சோவனோட ஃபேமிலிஸ், இவங்க எல்லாரும் சேர்ந்தா ஃபீல்டில் ரீப், அதாவது அறுவடை பண்ணாங்க. இவங்க அறுவடை பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த லீஸ் ரெண்ட் கூட கொடுக்குற மாதிரி எந்த ஒரு ப்ராஃபிட்டும் வரல. அவங்க அறுவடை பண்ணி பார்த்தோன்னு தான் தெரிஞ்சது இந்த மாதிரி சரியான விளைச்சல் இந்த வாட்டி தரல. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, இல்லை இந்த வாட்டி லேண்ட் லார்டுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கேசவ நாயர் இந்த மாதிரி சொல்கிறாரு, இல்லை அப்படிலாம் பண்ண முடியாது, அவருக்குன்னு இந்த லேண்டு மட்டும் தான் இருக்குது, ஸோ அதை வந்து நம்ம வந்து குறைக்கக்கூடாது, அந்த மாதிரி டிபேட் பண்ணுறாங்க.
ஃபைனலா பாத்தீங்கன்னா அது வந்து 8 1/2 bushel ஆஃப் பேடிங்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹைலைட் பண்ணிருக்காங்க பாருங்க, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களோட லேண்ட்ல இருந்து அவங்களுக்கு எவ்வளவு விளைச்சல் தந்தது பாத்தீங்கன்னா 8 1/2 bushel ஆஃப் பேடி. வில்லேஜ் மிச்ச மீதி எல்லாம் அந்த தவிட்டு அந்த மாதிரி விஷயம் எல்லாம் கிடைச்சது. அப்புறம் அதெல்லாம் எடுத்துட்டு ஒரு போட்ல லேண்ட் லார்ட பாக்குறதுக்கு போறாரு. லேண்ட் லார்ட வந்து திருமால் பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அவரு கூட இன்னொருத்தர் போறாரு. ரெண்டு பேருக்கு வந்து வழக்கம் போல திருமல் பாட் என்ன பண்றாருன்னா சாப்பாடு போடுறாரு. கேசவன் நாயரும் போட்மேனும் லஞ்ச் முடிச்சுட்டு திருமல் பாட் கிட்ட பேச வராங்க. அது வந்து திருமணின்னு மென்ஷன் பண்றாங்க. இங்க திருமணின்றது வந்து மரியாதையா கூப்பிடுறது திருமல் பேட்டை. ஒரு சின்ன சைலண்ட்டுக்கு அப்புறம் திருமல் பாட் பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒருத்தர் வந்து என்கிட்ட உங்க லேண்டை கொடுங்க, நான் உங்களுக்கு அதிகமா ரெண்ட் கொடுக்குறேன் அந்த மாதிரி கேட்டாங்க, நீங்க வந்து லேண்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேசவன் நாயர் கிட்ட கேட்கறாங்க. ஸோ அப்படி கேட்ட உடனே கேசவன் நாயர் வந்து எவ்வளோ ஒரு மாதிரியா அப்படியே ஸ்டன்னா நின்றுட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்கறாரு. 100 bushels ஆஃப் பேடி வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே திருமணி, நான் அந்த இன்க்ரீஸ் ரெண்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட யார் வந்து கேட்டிருப்பா எனக்கு தெரியும், அவங்க வந்து லேண்டை வந்து சரியா வந்து பயன்படுத்தாம நிறைய ஃபர்டிலைசர் பயன்படுத்தி அதிகமா விளைச்சலுக்கு ஆசைப்பட்டு சாயிலோட தரத்தை குறைச்சிடுறாங்க, ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே விளையாம போயிடும், அந்த மாதிரி நான் வந்து பண்றது இல்ல அப்படின்னு சொல்றாரு. அந்த டைம்ல திருமல் பேட் என்ன பண்றாரு, கொஞ்சம் யோசிச்சு சரி கேசவர் ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாட்டி என் ரெண்டு கரெக்டா நீங்க சொல்ற மாதிரி வந்துடணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடறாரு. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு லேண்ட் ரொம்ப புவரா இருக்கு, அதை பார்த்து உடனே ஐயோ நம்ம எதனா பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு காசு இல்லாம இருக்காரு. அவரோட கவ் வந்து வேற வழி இல்லாம ஒண்ணு விற்கிறாரு. அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்காம இவர் பாட்டு வித்துறாரு. அந்த கவ் வித்த அமௌண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்களா, முக்கியமா வந்து 10 bushels ஆஃப் சீட் பேடி அண்ட் 10 rupees ஃபார் லேபர் சார்ஜ். இந்த ரெண்டுத்துக்கு தான் அது பத்துச்சு தவிர இன்னும் அதிகமா அவங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. சரி, இந்த பைசாக்கு இந்த கிடைச்ச விதைய வந்து அவங்க பயிரிடுறாங்க. அந்த காசு பார்த்தாம சரியா அவரோட லேண்டை பாத்துக்க முடியல. ஸோ அதனால அவரோட லேண்ட் ரொம்ப புவர் கண்டிஷன்ல போயிடுது. அடுத்த சீசன்ல அவர் சுத்தி இருக்கிற லேண்ட்ல பாத்தீங்கன்னா நல்லா விளைச்சல் வந்துருச்சு. ஆனா இவரோட லேண்ட்ல மட்டும் விளைச்சலே இல்லாம ரொம்ப இதுவா இருந்துச்சு. இந்த விளைச்சலை வச்சு நம்ம திருமணிக்கு எதுவும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருந்தாரு. சரி, அவர் கொடுக்க வேண்டிய நாள் கடந்து 3 நாள் ஆயும், அவர் வந்து வராதனால திருமல்பேட் வந்து ஒரு வீட்டுக்கு, அதாவது கேஷனாயர் வீட்டுக்கு போய் பாக்குறாரு. அவர் வரதை பார்த்து கேஷனாயர் ஒழிச்சுக்கிறாரு. இதே மாதிரி 2-3 வாட்டி பண்றாரு. ரெண்டு 3 வாட்டி அவர் பண்ண உடனே உடனே திருமணி என்ன பண்றாரு, அவுத்த குட்டிக்கிட்ட தன்னோட லேண்டை கொடுத்து பிளக் பண்ண சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் கையில அந்த லேண்ட் போயிடுது. ஆனா வந்து கேஷனாயர் மட்டும் டெய்லியும் மார்னிங் ஏஞ்சி வழக்கம் போல இந்த தன்னோட விவசாய லேண்டுக்கு போய் ஹார்வெஸ்ட் பண்ற மாதிரி எல்லாம் சுத்தி பார்ப்பாரு. சுத்தி பார்த்துட்டு அந்த லேண்ட்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, அவுத்த குட்டியை கூப்பிட்டு செடியில பூச்சி வரப்போகுது, இந்த மாதிரி லேண்ட்ல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அந்த மாதிரி இன்டிமேட் பண்ணுவாரு. இதே ஹேபிட்டா ஒரு 40 வருஷம் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாரு. இதை பாக்குற மத்தவங்களுக்கு என்ன தோணுனா, அவருக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு லேண்ட் இருக்கு, அதை பார்க்க டெய்லியும் போறாரு, அப்படிதான் ஒரு மைண்ட் செட் வரும். ஆனா வந்து அவர் வந்து அந்த லேண்ட் மேல இருக்கிற அன்புக்காக தான் அதை தொடர்ந்து பண்றாரு. இதோட இந்த கதையை முடிக்கிறாங்க. நமக்கு இதுல இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா, அதாவது இந்த பேடி கொடுக்குற டைம் முடிஞ்சு இத்தனை நாள் வந்து திருமல் பேட் வெயிட் பண்ணியிருந்தாரு அப்படின்ற கொஸ்டின் கேட்பாங்க. பாருங்க, நான் ஹைலைட் பண்ணிருக்கேன் 3 days. தென் எவ்வளவு வருஷம் இந்த ஹேபிட் அவருக்கு இருந்ததுன்னு கேட்பாங்க, 40 years. அப்புறம் திருப்பி அந்த லேண்டை வந்து யார்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க கேட்பாங்க, அவுத்துக்கிட்ட கொடுத்துட்டாங்க. ரவீந்திரநாத் தாகூர், வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர். இந்த போயமோட தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து தைரியமா இருக்கணும், நம்ம ஹெட் எப்பயுமே ஹையாவே இருக்கணும், நம்ம வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும், நம்ம நமக்குள்ள சண்டை போட்டு கூடாது, இந்த உலகமே ஒரே நாடா ஒரு ஃபீல்ட்ல இருக்கணும் அந்த மாதிரி சொல்றாங்க. ஓகே, நம்ம போயம் போவோம். வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர் அண்ட் த ஹெட் இஸ் ஹெல்ட் ஹை, வேர் நாலேஜ் இஸ் ஃப்ரீ, வேர் த வேர்ல்ட் ஹேஸ் நாட் ப்ரோக்கன் அப் இன் டு ஃப்ராக்மெண்ட்ஸ் பை நேரோ டொமஸ்டிக் வால்ஸ். அதாவது எப்பயுமே நம்ம பயப்படாம நம்ம மைண்ட் வந்து தெளிவா வச்சிருக்கணும், நம்ம ஹெட் எப்பயுமே வந்து ஹை பொசிஷன்ல வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும், நமக்கு நாலேஜ் வைஸா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இந்த வேர்ல்டு வந்து ஒரு ஃப்ராக்மெண்ட்ஸ், ஒரு நாட்டை வந்து எல்லை போட்டு பிரிச்சிருப்பாங்களே அந்த மாதிரி உடைக்காம இந்த உலகமே நம்மள்தான்ற மைண்ட் செட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த கண்ட்ரி உள்ள நிறைய பிரச்சனை இருக்கும், இன்டர்னல் அஃபேர்ஸ்ல வந்து ஒரே குழப்பமா இருக்கும், இந்த குழப்பம்லாம் எதுவுமே இல்லாம நம்மளாம் ஒரே மக்கள் அப்படின்ற மைண்ட் செட்ல வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. வேர் வேர்ட்ஸ் கம் அவுட் ஃப்ரம் த டெத் ஆஃப் ட்ரூத், வேர் டயர்லெஸ் ஸ்ட்ரிவிங் ஸ்டிச்சஸ் இட் ஆர்ம்ஸ் டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன். அப்படின்னா, அதாவது நம்ம உண்மையை பேசணும், உண்மையை தைரியமா பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. டயர்லெஸ் ஸ்ட்ரிவிங்னா புட்டிங் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அப்படின்ற மீனிங், அதாவது நம்ம பர்ஃபெக்டா இருக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி சொல்றாங்க. வேர் த கிளியர் ஸ்ட்ரீம் ஆஃப் ரீசன் ஹஸ் நாட் இட்ஸ் வே இன் டு த டேரி டெசர்ட் சாண்ட் ஆஃப் டெட் ஹேபிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம நல்லபடியா யோசிக்கணும், அந்த யோசிக்கிறத வந்து நம்ம டெசர்ட்ல காணா போன ஒரு விஷயமா இருக்கக்கூடாது, நம்ம வந்து டல்லா இருக்கக்கூடாது, நல்லா திடமா இருக்கணும்,
ராஜஸ்தான் டெசர்ட்டோ சஹாரா டெசர்ட்டோ பார்த்தீங்கன்னா அது பெரிய பாலைவனம். அங்கே பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து என்ன பண்ணுறேன் எது பண்ணுறேன்ட்டு ஒரு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிற மாதிரி இருக்கும் சென்டர் ஆஃப் டெசர்ட்ல. அந்தமாரி எதுவும் இல்லாமல் தெளிவாக யோசிச்சு முடிவு எடுக்கணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. வேர் த மைண்ட் இஸ் லீட் ஃபார்வர்ட் பை தி இன் டு எவர் வைடனிங் தாட் அண்ட் ஆக்ஷன் into that heaven of freedom, my father let my country awake. எப்பயுமே நம்ம மைண்ட் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல எப்பயுமே கரெக்டா யோசிச்சு போயிட்டே இருக்கணும். நம்ம தாட்டும் ஆக்ஷனும் கரெக்டா இருக்கணும். ஒரு பரந்த ஒரு எண்ணங்களை கொண்டு இருக்கணும். நம்ம செயல் எல்லாமே சரியான வழியிலே இருக்கணும் அந்த மாதிரி சொல்றாங்க. ஹெவன் ஆஃப் ஃப்ரீடம் மை ஃபாதர் லெட் மீ, அதாவது என் ஃப்ரீடம் தான் எல்லாத்துக்குமே வந்து முக்கியம், அதனால வந்து இந்த கண்ட்ரியில் இருக்க எல்லாருமே ஏஞ்சிருங்க, இதை புரிஞ்சுக்கிங்க அந்த மாதிரி சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் நமக்கு வந்து இந்த போயம்ல சொல்ல வராங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த போயம்ல இருக்கிற தீம் ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுக்கறதுக்கு தான் இந்த மெயின் தீமே பார்த்தீங்கன்னா, நமக்கு அகேன்ஸ்ட் ஃபியர்க்காக தான் இந்த போயம் இருக்கு. நமக்கு இதுல இருந்து நிறைய வாட்டி க்வெஸ்சன் வந்திருக்கு. இதுல இருந்து ஒரு ஒரு வேர்டா வந்து நீங்க தெரிஞ்சிருக்கணும். டயர்லெஸ் ட்ரிவிங்னா என்ன, டெரினா என்ன, ஃபிராக்மெண்ட்ஸ்னா, டொமஸ்டிக்னா என்ன கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த லைன்ஸ் கொடுத்து இது எந்த மாதிரி இந்த லைன்ஸ் எந்த போயம்ல இருக்கு நீங்க நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய இடத்துல நமக்கு போர்ஷன்ல கவர் பண்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இந்த போயமை படிச்சுக்கோங்க. கமலாதாஸ், நமக்கு கமலாதாஸ்ல ரெண்டு போயம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பனிஷ்மெண்ட் இன் கிண்டர் கார்டன். Today, the world is a little more my own. No need to remember the pain. A blue frog woman cast throwing words at me like pots and pans to drain that honey-colored day of peace. Why don't you join the others? What a peculiar child you are. அதாவது இந்த ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் இப்போ எனக்குன்னு கொஞ்சம் சொந்தமாக இருக்குது, ஆனால் என்னோடய சின்ன வயசு அப்படி இல்லை, எனக்கு இன்னும் லாபம் இருக்குது அந்த வழியெலாம். ப்ளூ ஃப்ரோக் உமன், அதாவது ப்ளூ கலரில் ஃப்ரோக் ட்ரெஸ் போட்ட ஒரு உமன் வந்து இப்போ பார்த்தாலும் என்னை திட்டே இருப்பாங்க. எப்படி திட்டிகிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து நீ ஒரு விசித்திரமான ஒரு குழந்தையாக இருக்க, எந்த குழந்தைய கூட ஜாயின் பண்ணி விளையாடாமல் தனிமையாகவே இருக்கே அப்படின்ற மாதிரி எப்போ பார்த்தாலும் திட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க வேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதாவது அந்த அழகான நாட்கள் வந்து எனக்கு மட்டும் கொஞ்சம் மோசமாகவே இருந்தது அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆன் த லான் இன் கிளஸ்டர்ஸ் சேட் பை ஸ்கூல்மேட்ஸ் சிப்பிங் சுகர் கேன் தே டர்ன் அண்ட் லாஃப் சில்ட்ரன்ஸ் ஆர் ஃபன்னி திங்ஸ் தே லாஃப் இன் மர்த் அட் அதர்ஸ் டியர்ஸ் ஐ பரிட் மை ஃபேஸ் இன் த சன்வார்ம் ஹெட் அண்ட் ஸ்மெல் த ஃப்ளவர்ஸ் அண்ட் த பெயின். அதாவது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த லானில் என் ஸ்கூல் மேட்ஸ் எல்லாரும் உட்காந்து சுகர் கேன் ஜூஸ் குடிச்சிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து டீச்சர் என்னை திட்டும் போது எல்லாரும் என்னை பார்த்து சிரிப்பாங்க, என்ன என் அந்த வயசில் பாருங்கள் இந்த குழந்தைங்க எப்படி இருக்காங்க பாருங்கள், அடுத்தவங்களோட கண்ணீர் தான் அவங்களுக்கு சிரிப்பாக இருக்குது அந்தமாரி ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. அந்த டைமில் வந்து நான் ஒரு மாதிரியாக வெக்ஸ் ஆகி அந்த டைமில் என்னோடய ஃபேஸை வந்து ஹெஜ் அந்த சின்ன சின்ன செடிகள் மூலயமா மறைச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. த வேர்ட்ஸ் ஆர் மஃபுல் நவ் The laughing faces only a blur. The years have sped along, stopping briefly at billowed halls and moving sadly on. அதாவது அந்த வேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, அவங்க என்ன திட்டினாங்க அப்படின்ட்டு. அந்த சிரிச்ச குழந்தைங்களோட மூஞ்சி கூட எனக்கு ஞாபகம் இல்லை, காலங்கள் போகிறதுனால எனக்கு அது சரியா ஞாபகம் இல்லை. பட் ஆனால் அந்த எண்ணங்கள் மட்டும் என் மனசில் அடிக்கடிக்கு வந்து நான் ஃபீல் பண்ணி ஒரு இடத்துல உட்காந்துருவேன் அப்படின்றாங்க. மை மைண்ட் ஹஸ் ஃபவுண்ட் அண்ட் அடல்ட் பீஸ் நோ நீட் டு ரிமெம்பர் தட் பிக்னிக் டே When I lie hidden by a hedge, watching the steel white sun standing lonely in the sky. அதாவது இப்போ என் மைண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பக்குவம் வந்துடுச்சு, எனக்கு வந்து அந்த பிக்னிக் டேஸ் நினச்சி நான் வருத்தப்பட தேவையில்லை. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட மூஞ்சை வந்து செடிகள் புதிரில் மறைச்சி நான் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தேன், அதெல்லாம் இப்போ நான் நினச்சி பார்க்கணும் அவசியம் இல்லை. அதாவது இங்கே வந்து ஸ்டீல் ஒயிட் சன் ஸ்டாண்டிங் லோன்லி இந்த ஸ்கைஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து சன் வந்து அந்த டைமில் வந்து தனியாக இருக்கிற மாதிரி லோன்லியாக இருக்கிற மாதிரி ஸ்கையில் இருந்ததோ அதே மாதிரி அந்த டைமில் நான் உணர்ந்தேன். இப்போ அதெல்லாம் ஒன்றும் நினைக்கணும் அவசியம் இல்லை, ஏன்னா என் மைண்ட் இப்போ அடல்ட் ஸ்டேஜ் அடைஞ்சிடுச்சு, அதனால நான் வந்து கவலை பண்ணணும்னு அவசியம் இல்லை அந்த மாதிரி இந்த போயம் முடிக்கிறாங்க. ஸோ இந்த போயமை டீட்டெயிலாக புரிஞ்சுக்குங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதுலேருந்து எதனா ஒரு டூ லைன்ஸ் கேட்டு இது எந்த போயம் சம்மந்தமானதையும் கேட்பாங்க. அதனால் நீங்கள் கதை மாதிரி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக மக படிக்கிற வேலை இருக்காது. அப்ப நீங்க வந்து ஆப்ஷன்ல நீங்க நெக்லெக்ட் பண்ணி ஆன்சர் டிக் பண்ணிடலாம். கமலாதாஸ் செகண்ட் போயம் மை கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ். இந்த போயமில் பார்த்தீங்கன்னா கமலாதாஸ் வந்து மும்பையில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கேரளாவில் இருக்கிற தன்னோட பாட்டி ஞாபகம் வந்துடுச்சு, அதை வச்சு இந்த போயமை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. தேர் இஸ் எ ஹவுஸ் நவ் ஃபேர் அவே வேர் ஒன்ஸ் ஐ ரிசீவ் லவ் தட் உமன் டைட் த ஹவுஸ் வித்ட்ரா இன் டு சைலன்ஸ்
ஒரு வீடு இருக்கு, அந்த வீடு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த வீட்டுல இருந்து எனக்கு ரொம்ப அன்புலாம் கிடைச்சது, ஆனா இப்ப அந்த வீடு பாத்தீங்கன்னா என்னை விட்டு ரொம்ப தூரம் இருக்கு அப்படின்றாங்க. அந்த வீட்டுல என் மேல அன்பா இருந்த ஒரு உமன் வந்து இப்ப உயிரோட இல்ல அப்படின்றாங்க. அந்த உமன் யாருன்னா அவங்களோட கிராண்ட் மதர். த ஹவுஸ் வித்ட்ரா இன் டு சைலன்ஸ், ஸ்னேக்ஸ் மூவ் அமாங் புக்ஸ், ஐ வாஸ் தென் டூ யங் டு ரீட் அண்ட் மை பிளட் டர்ன் கோல்ட் லைக் த மூன். இப்ப பாத்தீங்கன்னா அந்த வீடு ரொம்ப சைலண்டா அமைதியாயிடுச்சு, ஏன்னா இப்ப கிராண்ட் மதர் இல்லாதனால ரொம்ப அமைதியாயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்னேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற புக்கு மேல போய்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க நிறைய புக்ஸ் இருக்கும், ஆனா அப்ப நான் ரொம்ப சின்ன பொண்ணால என்னால அப்ப படிக்க முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா பாம்புலாம் மேல போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, மை பிளட் டேர்ன் கோல்ட் லைக் த மூன் அப்படின்னு அண்டர்லைன் பண்ணிருக்கேன். இதுக்கு மீனிங் என்னன்னா ஃபியர், அதாவது பாம்பு அந்த மேல போகும்போது நம்ம ஒரு பயம் வரும்ல, அது வந்து எப்படின்னா டக்குன்னு நம்ம ஒரு ஒரு ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி ஒரு எண்ணம் வரும் நமக்கு, அதிர்ச்சியா. அதுதான் அவங்க சொல்றாங்க, எப்படி மூன் வந்து ரொம்ப கோல்டா இருக்கோ அந்த மாதிரி நம்மளும் வந்து அப்படி ஃப்ரீஸ் ஆகி நிற்போம் அந்த மாதிரி பயத்துல அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நவ் ஃபார் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அது வந்து லிவ்ட் இன் மும்பை. இப்ப வந்து கமலாதாஸ் எங்க இருக்காங்க பாத்தீங்கன்னா மும்பைல இருக்காங்க, ஆனா அவங்க கிராண்ட் மதர் வீடு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேரளால இருக்கு. How often I think of going there to peer through blind eyes of windows. நான் அடிக்கடிக்கு அங்கே போகணும்னு நினைப்பேன், நான் அந்த இருட்டுங்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா blind eyes of windows மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஃபுல் டார்க்னஸ் அதாவது அந்த இருட்டை தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. லுக் அட்ன்றது டூ பியர், அதாவது பாரு பாரு அந்த பிளைண்ட் அந்த இருட்டை பாரு அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க. நமக்கு நான் அண்டர்லைன் பண்ணது அதோட மீனிங், இது ரெண்டுமே சேர்த்து நீங்கள் படிச்சுக்கணும். ஆர் ஜஸ்ட் லிசன் டு த ஃப்ரோசன் ஹேர், ஆர் இன் வைல்ட் டிஸ்பேர் பிக் அண்ட் ஆர்ம் ஃபுல் ஆஃப் டார்க்னஸ் டு பிரிங் இட் ஹியர் டு லை behind my bedroom door like a brooding dog. Despair அப்படின்றது loss of hope, brooding dog அப்படின்றது thinking deeply. அதாவது என்னன்னா அந்த உறைஞ்ச காத்து இருக்கிற இடத்துல, அதாவது ஃப்ரோசன் ஏர் அது சும்மா அப்படி சொல்ற ஒரு அமைதியா இருக்கும்ல, அந்த அமைதியா இருந்துச்சுன்னா ஒரு உறைஞ்ச நிலை இருக்கும்ல, அதுதான் அவங்க சொல்றாங்க. அந்த இடத்த வந்து அவங்க ஃப்ரோசன் ஏர் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது உறைஞ்ச நிலையில இருக்கிற அந்த இடம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிக் அண்ட் ஆர்ம் ஃபுல் ஆஃப் டார்க்னஸ் டு பிரிங் இன், அதே மாதிரி அங்கே இருக்க இருட்டியாச்சும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து என்னோட வீட்டில் என் பெட்ரூம் பக்கத்தில் அதில் வைக்கணும்னு ஆசையாக இருக்கு. அதாவது ப்ரோடிங் டாக்ன்றது வந்து திங்கிங் டீப்லி, அதாவது ஒரு நாய் இப்போ பார்த்தாலும் ஒரு மா ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி அந்த இருட்டை கொண்டு வந்து என் பெட்ரூம் பக்கத்தில் வச்சு அதை பற்றி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ கேனாட் பிலீவ் டார்லிங் கேன் யூ that I lived in such a house and was proud and loud. அதாவது இப்போ வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே பேசுகிற மாதிரி சொல்கிறாங்க, அதான் அங்கே மென்ஷன் பண்ணிப்பேன். டார்லிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கிங் டு இஸ் ஹஸ்பண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே பேசுகிறாங்க, அது என்ன பேசுகிறாங்கன்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் ஒரு அன்பான ஒரு இடத்துல நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், அதை நினச்சி இப்போயும் நான் பெருமைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐ ஹூ ஹவ் லாஸ்ட் மை வே அண்ட் பெக் நவ் அட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் டோர் டு ரிசீவ் லவ் அட்லீஸ்ட் இன் ஸ்மால் சேஞ்ச். இப்போ அதெல்லாம் என் வாழ்க்கையிலேருந்து போயிடுச்சு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் டோர்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன், நாட் நோன் வெல் அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப தெரியாதவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெரியாமல் இருப்போம்ல, அதாவது அவங்க கிட்டேருந்து கொஞ்சமாச்சும் நம்ம அன்பை வாங்கிக்க மாட்டோமா அந்த மாதிரி எண்ணத்தில் அவங்க வந்து அன்புக்காக ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த போயமே எழுதியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த போயமில் நான் அண்டர்லைன் பண்ண இடம் அதேமாதிரி பாக்ஸில் போட்ட மீனிங் இது எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க, இல்லைன்னா நிறைய வாட்டி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. தன்கோபால் முகர்ஜிஸ் கார் இஸ் த எலிஃபெண்ட். இந்த கதையில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, காரின்றது ஒரு எலிஃபெண்ட்டு, அந்த எலிஃபெண்ட்டை ஒருத்தர் வளர்க்குறாரு, அவருக்கும் அந்த எலிஃபெண்ட்டுக்கும் இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை தான் இந்த லெசனில் சொல்லியிருக்காங்க. ஓகே லெசனை பார்ப்போம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நமக்கு லெசனில் ஒன் பை ஒன் லைனாக தேவையில்லை, நமக்கு எப்படிப்பட்ட கொஷின்லாம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்கன்றது தான் இந்த வீடியோலே டிஸ்கஸ் பண்ணிடலாம். காரி, இந்த காரின்றது தான் இந்த எலிஃபெண்ட்டோட பேர், அது வந்து 5 months old. முக்கியமான விஷயம் இது, இந்த லெசனை எழுதின ஆத்தர் தான் இந்த எலிஃபெண்ட்டை வச்சுருக்காரு. ஸோ அந்த டைமில் ஆத்தரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 9 years old. அதாவது இவர் 9 இயர்ஸாக இருக்கும்போது அப்போ தான் அந்த எலிஃபெண்ட்டை கொடுத்து இவர்கிட்ட வளர்க்க சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 40 pounds ஆஃப் ட்விக்ஸ் எ டே டு சூ அண்ட் ப்ளே வித் அப்படின்னு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த எலிஃபெண்ட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 40 pounds ஆஃப் ட்விக்ஸ் தேவைப்படுது அப்படின்றாங்க. ட்விக்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட தீனி, அதாவது ஃபோடர் சொல்லுவாங்க அது சாப்பிட்றதுக்காக. தென் டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஆத்தர் அந்த எலிஃபெண்ட்டை கூப்பிட்டு ரிவருக்கு போயிட்டு அதை குளிப்பாட்டுவார். இங்கே பாருங்கள், மார்னிங்கா ஈவினிங்கான்னு கேட்பாங்க நம்ம கொஷனில், மார்னிங் டைமில் தான் அவங்க பாத் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அதை குளிப்பாட்டுறதுக்கு ஆத்தர் டைம் எடுத்துப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஐ குட் டேக் ஹிம் பை த இயர் பிகாஸ் இட் இஸ் த ஈஸியஸ்ட் வே டு லீட் என் எலிஃபெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு கொஷனில் கேட்கலாம், எது ஈஸியஸ்ட் வே வந்து ஒரு எலிஃபெண்ட்டை லீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட காதை பிடிச்சி கூப்பிட்டு போவாங்களாம்.
பை த இயர் அதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆத்தர் வந்து எலிஃபெண்ட்டை ஜங்கிலேயே விட்டுட்டு இவர் வந்து ஃபாரஸ்ட் உள்ளே போய் அதுக்கு தேவையான சாப்பாடு அதை ட்ரிக்ஸ் ஏற்கனவே நான் சொன்னேன்ல அதை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு உள்ளே போகிறார், உள்ளே போயிடுவாராம். எலிஃபெண்ட்டுக்கு ஃபுட்டர் ரெடி பண்ணுறது ட்ரிக்ஸ் ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஜாப் இல்லை அப்படின்னு ஒரு லைன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதேமாரி ரொட்டீனாக செஞ்சுக்கிட்டே இருந்தார். அந்த டைமில் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ட்விக்ஸ் வந்து ஃபாரஸ்ட் உள்ளே வந்து சேகரிச்சுக்கிட்டு இருக்கும்போது காரை கூப்பிட்ற மாதிரி இவருக்கு தோணி இருக்கு. இவர் என்ன நினச்சிட்டாருன்னா காரை யாரும் அடிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீ மேலே இருந்திருக்காங்க. நமக்கு கொஸ்டினில் கேட்கலாம், ஆத்தரை வந்து காரை கூப்பிடும் போது அவர் ட்ரீ மேலே இருந்தாரா கீழே இருந்தாரா எங்கே இருந்தாரு கேட்பாங்க. அவர் இன்டீரியர் ஃபாரஸ்ட் இன்டீரியரில் ஒரு ட்ரீக்கு மேலே உட்காந்துக்கிட்டு இருந்தார். காரை கூப்பிட்ற சவுண்டை கேட்டோன்னே ஆத்தர் வந்து ஃபாரஸ்ட் உள்ளே இருந்து அந்த எஜ் ஆஃப் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து காரியை பாக்குறாரு. அங்க வந்து காரி வந்து இல்ல, அந்த அங்க இருக்கிற ரிவர்ல ஏதோ ஒன்று ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அதுதான் காரி, அதாவது அதோட ட்ரம்ப் இருக்கு பாத்தீங்களா, தும்பி இருக்கு பாத்தீங்களா, தண்ணிக்கு மேல மேல வந்துட்டு இருந்தது. உடனே ஆத்தர் நினைச்சிட்டாரு இது வந்து முழுகிட்டு இருக்கு அதனால நம்ம அதை காப்பாத்துறோம் அப்படின்னு நினைச்சிட்டு அது கிட்ட போய் அதை காப்பாத்துறாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா காரி வந்து ஆத்தரை பிடிச்சி தண்ணியில தள்ளுது. அப்போ ஆத்தர் வந்து தண்ணி உள்ள போயிடுறாரு. தண்ணி உள்ள பார்த்தோட தெரிஞ்சது ஒரு பாய், அதாவது ஒரு பையன் வந்து பாட்டம் ஆஃப் த ரிவர்ல இருக்கான் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஆத்தர் புரிஞ்சுக்கிட்டு அந்த பையனை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்றாரு. அந்த டைம்ல காரி பாத்தீங்கன்னா பேங்க் அந்த கரை பக்கத்துல நின்னுட்டு இருக்கு. ஃபைனலா அந்த பையனை காப்பாத்துறதுக்காக காரியும் ஆத்தரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த டைம்ல இவர் தண்ணியில இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவர் கழுத்தை சுத்தி ஒரு பாம்பு மாதிரி ஒரு ரோப் வந்தது மாதிரி ஃபீல் பண்றாரு. அவர் என்ன நினைச்சிட்டாரு அது வாட்டர் ஸ்னேக், அதாவது தண்ணி பாம்புன்னு நினைச்சிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அது வந்து காரியோட ட்ரம்ப் தும்பிதான் அப்படின்ற மாதிரி. தென் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பையனை காப்பாத்தி கரைக்கு கொண்டு வராங்க. கரைக்கு கொண்டு வந்துட்டு அந்த பையனுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் செய்யறாங்க. அதுக்கப்புறம் தான் ஆத்தர் புரிஞ்சுக்கிறாரு அவர் வந்து நம்மளோட வில்லேஜில் சேர்ந்த ஒரு பையன் அப்படின்ற மாதிரி. அந்த பையன் வந்து ரிவர்ல குளிக்க வந்திருக்கான், ரிவர்ல குளிக்கும் போது தடுமாறி ரொம்ப ஆழத்துக்கு போயிட்டான் அப்படின்னு அவரே ரெகனைஸ் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பையனை காப்பாத்துற மாதிரி இந்த ஸ்டோரியை முடிக்கிறாங்க. இந்த லெசன் மூலமா நமக்கு என்ன சொல்ல வராங்க பாத்தீங்கன்னா, எனக்கு காரி தான் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட், என் கூடயே ரொம்ப நாள் இருந்தது அந்த மாதிரி ஃபீல் பண்ணி இந்த லெசனை சொல்லியிருக்காரு. ஸோ நமக்கு இந்த லெசன்ல இருந்து எப்படிப்பட்ட கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க நான் சொல்லிட்டேன், அதை கொஞ்சம் முக்கியமா படிச்சுக்கோங்க. இந்த லெசன்ல இருந்து நிறைய வாட்டி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆத்தர் தண்ணியில் இருக்கும் போது அவர் கழுத்தை ஏதோ ரோப் சுத்தின மாதிரி ஃபீல் பண்ணாரு பாத்தீங்களா, அது என்னன்னு கேட்பாங்க. அவர் எப்படி ஃபீல் பண்ணாரு கேட்பாங்க. அவர் எப்படி ஃபீல் பண்ணாரு பாத்தீங்கன்னா வாட்டர் ஸ்னேக்னு ஃபீல் பண்ணாங்க. ஃபைனலா அது என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரம்பெட், அதாவது தும்பிக்கை, யானையோட தும்பிக்கை. அந்த பையன் யாருன்ற மாதிரி கேட்பாங்க. அந்த பையன் பாத்தீங்கன்னா அந்த வில்லேஜ்ல இருக்கிற பையன் தான் அந்த மாதிரி கேட்பாங்க. தீபா அகர்வால் ஆஃப்டர் த ஸ்ட்ரோம். இந்த ஸ்டோரியோட தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றது, அதாவது இந்த மரங்கள் வளர்ப்பு, மரங்கள் எவ்வளவு முக்கியம் அப்படின்றதுதான் இந்த லெசன்ல சொல்லியிருக்காங்க. தென் இந்த லெசன்ல ஒரு சின்ன பொண்ணு வந்து இந்த ஃபாரஸ்ட்டை சேவ் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒரு நாள் நைட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமான புயல் வருது. அந்த புயல் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு, இடி மின்னல்லாம் பயங்கரமா இருக்கு. ஸோ அந்த டைம்ல வந்து வெளியே பார்த்தீங்கன்னா கிராக் கிராக் சவுண்ட் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியோட மெயின் கேரக்டரான சருண்ன்ற அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்குறா என்னமா அந்த மாதிரி சவுண்டு வருது அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லை, அது மரம் விழுற சவுண்டுன்ற மாதிரி. ஸோ சருண் வந்து இதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுறா. ஸோ மறுநாள் காலில் பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய பெரிய மரம்லாம் வந்து கீழே விழுந்திருக்கு. அதை பார்த்து சருள் மட்டும் ரொம்ப ஷாக் ஆயிடுறான். ஸோ அந்த டைம்ல அங்கே இருக்கிற பீப்புளெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோர்ஜிங், அதாவது ஃபோர்ஜிங்ன்றது வந்து ஆடு மாடு தீவனம், ஃபோர்ஜிங் அது சேகரிக்கிறதுக்கும் நெருப்பு ஊட்டுறதுக்காக கட்டைகளை சேகரிக்கிறதுக்காக அந்த வில்லேஜில் இருக்க பீப்புள்ஸ்லாம் காட்டுல போகிறாங்க. ஆனால் சருள் மட்டும் ரொம்ப ஷாக்காக நிற்கிறா. அவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா 13 ஏஜ். முக்கியமான விஷயம், சருளியோட ஏஜ் என்னன்னு கேட்பாங்க, 13 இயர். அதுக்கப்புறம் இவன் யோசிக்கிறத விட்டுட்டு இவனும் அவங்கள மாதிரி ஃபோல்டர் தேடுறதுக்காக காட்டுல போகிறான், வுட்டு எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக ஃபாரஸ்ட் உள்ள போகிறான். ஏன்னா அந்த பிளேஸில் வுட்டுன்றது வந்து அவங்களுக்கு மிக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஏன்னா அதுதான் அவங்க ஃபியூலாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சருளி வந்து காட்டூரில் போய் நிறைய குச்சிங்களை சேகரிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கும்போது இப்போ திவான் சிங் ஹவுஸ் வழியாக பாஸ் பண்ணுறோம். ஸோ திவான் சிங் வந்து ரொம்ப வயசானவர், அவர் வீட்டு வெளியே உக்காந்துட்டு இருக்காரு. அப்போ அவரை பார்த்து அந்த பொண்ணு கேட்குறா இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கட்டை வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீ காட்டூரில் போயிட்டு வரியா அப்படின்ற மாதிரி கேட்டு கொஞ்சம் கட்டையை வந்து அவங்க வீட்டு முன்னாடி வைக்கிறாரு. இந்த திவான் சிங் யார் பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜோட ஹெட்மேன். ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நிறையாட்டி கேட்டிருக்காங்க. அந்த டைமில் சருளி நிறைய மரம்லாம் விழுந்திருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்கிறான். இதை கிட்ட திவான் சிங்னா சொல்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு ஏற்கனவே தெரியும், இதெல்லாம் வந்து ரெசின் டேப்பர்ஸ் வந்து எடுக்கிறதுக்காக மரங்களை ஓட்டை போட்டு எல்லாம் உருங்கி எடுத்துட்டாங்க. ஸோ அந்த மரத்தில் என்ன இருக்கும், அதனால தான் இந்தமாரி புயலுக்கெல்லாம் தாங்காமல் அந்த மரம்லாம் விழுந்துருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சருளை கேட்குறா இது எப்படி நம்ம நிறுத்துறது அப்படின்ட்டு. அப்போ திவான் சிங் சொல்கிறது அதெல்லாம் நம்ம எப்படி நிறுத்த முடியும்,
கான்ட்ராக்டர்லாம் ரொம்ப ரிச் பீப்புள், அவங்களுக்குலாம் ரொம்ப பவர்ஃபுல் இருக்கு, அவங்க வந்து பணத்துக்காக என்ன வேணா செய்வாங்க அப்படின்னு இவரும் வருத்தப்பட்டு சொல்றாரு. இந்த டைம்ல நமக்கு ரெண்டு மூணு விஷயம் இம்பார்ட்டன்ட். ஒன்னு திவான் சிங் யார் கேட்பாங்க, ஒரு வில்லேஜ் ஹெட்மேன். தென் இந்த ட்ரீலாம் ஏன் விழுவுதுன்ற மாதிரி திவான் சிங் சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, ரெசின் டேப்பர்ஸ்னாலதான் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சருளியோட ஐஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌன் கலர்ல இருக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இப்படி பேசிட்டே இருக்க போது திவான் சிங்கோட வீட்டை வந்து சருளி பாக்குறான். இப்போ பாத்தீங்கன்னா திவான் சிங் வந்து ஓக் டியோடர் அந்த மாதிரி ஷூட்ஸ் எல்லாம் வந்து நட்டுக்கிட்டு இருக்காரு. ஓக் டியோடர் அப்படின்றது வந்து நேட்டிவ் ட்ரீஸ் ஆஃப் ஹில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஹில்ஸ்ல தான் இதெல்லாம் வளரும், இது இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரீ, இது வந்து புயல்லாம் விழுந்துடாது. இந்த மாதிரி ட்ரீஸ் தான் வந்து அந்த மலைகள்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு இந்த ரெசின் காசப்பட்டு இந்த மாதிரி ட்ரீலாம் அனுப்பிச்சுட்டு அவங்களுக்கு ரெசின் கொடுக்குற ரப்பர் ட்ரீலாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்க, நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பைன் ட்ரீஸ் எதுக்கு வளர்த்தாங்கன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா டேப்டு ஃபார் ரெசின், அதாவது ரெசின் எடுக்கிறதுக்காக தான் பைன் ட்ரீஸை வளர்த்தாங்கன்ற மாதிரி திவான் சிங்கம் சொல்லியிருக்காரு. இந்த ஓக் ட்ரீஸ்லாம் மழை கொண்டு வரும் அப்படின்றத மறந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு வெறும் இந்த ரெசின் கொடுக்குற பைன் ட்ரீஸை மட்டும் வச்சாங்க அந்த மாதிரி சொல்கிறாரு. இந்த பைன் ட்ரீஸ் தான் இந்த லேண்டே வந்து வறட்சி ஆயிடுச்சு, வறண்ட பூமி ஆயிடுச்சுன்ற மாதிரி வருத்தப்பட்டு சொல்கிறாரு. ஸோ அந்த டைம் ஹாலிடே டைம்னால சருளி வந்து ஆடு மேய்க்கிறதுக்காக காட்டு உள்ள போகிறான். அந்த டைமில் பக்கத்தில் இருக்கிற வில்லேஜ் சில்ட்ரன்ஸ்லாம் கூட தன்னோட ஆடு மாடெல்லாம் மேய்க்கிறதுக்காக காட்டு உள்ள போகிறாங்க. ஸோ அந்த டைமில் எல்லாம் பசங்களும் கண்ணாம்பூச்சி விளையாண்டுட்டு இருக்காங்க. முக்கியமான க்வெஸ்சன் இது, காட்டிலே சில்ட்ரன்ஸ்லாம் வந்து என்ன விளையாட்டு விளையாண்டாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஐடென்டிக், அதாவது கண்ணாம்பூச்சின்றது ஐடென்டிக், அதுதான் விளையாண்டாங்க. ஸோ அந்த டைமில் ஜமான் கூப்பிட்றாரு. ஜமான்றது வந்து சருளியோட ஃப்ரெண்டு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சருளி வந்து ஒரு கல் மேலே உட்காந்துக்கிட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கான். முக்கியமான இது ஒரு முக்கியமான க்வெஸ்சன் தான். ஜமான் கூப்பிடும் போது சருளி வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னு கேட்பாங்க. அவன் வந்து ஒரு ராக் மேலே உட்காந்துக்கிட்டு இருந்தா. ஸோ அப்போ ஜமான் வந்து கேட்குறா, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்ற மாதிரி. இல்லை இந்த மரம்லாம் விழுவதில்லை, இதை பற்றி நான் வருத்தப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சருளி சொல்கிறான். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது, கான்ட்ராக்டர் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு பே பண்ணுறாங்க, காசு கொடுக்கறதுனால அவங்க அலோவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு ஜமான் சொல்கிறான். அப்போ வந்து சருளி வந்து கொஞ்சம் ஆவேசப்பட்டு, இல்லை நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைன் ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய விரிசல் இருக்கும். அந்த விரிசல் பக்கத்தில் ஒரு கோனிக்கல் டின் வந்து கட்டி வச்சுருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேஷஸ் மூலயமா அந்த ரெசில் வந்து அந்த கோனிக்கல் டின் கப்பில் விழுறதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ அந்த கோனிக்கல் டீனை புடிங்கி எறிஞ்சிட்டு நம்மளால இந்த மாதிரி செய்ய முடியும் அந்த மாதிரி உற்சாகமாக பேசுகிறா. அப்போ ஜமன் இதை பார்த்துட்டு அவனும் உற்சாகமாகிட்டு அந்த கேஷஸை வந்து ஃப்ளை வச்சு மூடுறான். அப்புறம் சருள் வந்து கத்துறா, வாங்க நம்ம காட்டை நம்ம தான் காப்பாற்றணுன்ற மாதிரி கத்துறான். ஸோ அங்கே விளையாண்டுட்டு இருக்கிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சருளுக்கும் ஜமானுக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு வாரம் ஆச்சு. ஸோ ஒன் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் வந்து ஃபாரஸ்ட்டுக்கு வராங்க. அப்போ வந்து சருளியோட ஹார்ட் வந்து படப்படன்னு அப்படியே பயத்தில் அடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த இடத்துல தட்டட் கொடுத்துருக்கேன், தட்டட்னா பீட் லவுட்லி, அதாவது படப்படன்னு ஒரு ஹார்ட் பீட் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த நாலு பேரும் இந்த மரத்தில் அந்த கோனிக்கல் கேப் இல்லாததுனால ரொம்ப கோவம் அடைஞ்சிடறாங்க. யார் இந்த மாதிரி வேலை செஞ்சுது அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அந்த டைமில் வந்து சில்ட்ரன்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்து அவங்கள பார்த்து கேட்குறாங்க, இந்த மாதிரி யார் செஞ்சுது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டைமில் சில்ட்ரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மூஞ்சி இன்னொருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த லாங் சீன்ற ஒருத்தர் வந்து ஒரு சில்ட்ரனை பார்த்து கேட்குறான், உனக்கு யாரா தெரியுமா அப்படின்ற மாதிரி. அவங்க எல்லாரும் ஒரு அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சருளி ஜம்ப் டவுன் ஃப்ரம் த கஃபல் ட்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது சருளி வந்து கஃபல் ட்ரீன்னு ஒரு ட்ரீ மேலே இருக்கா, அதுலேருந்து கீழே எகிரி குதிச்சு நான் தான் செஞ்சுன்ற மாதிரி கம்பீரமாக சொல்கிறான். அப்போ லால் சிங் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப கோபமாக இருக்காரு, நீ தான் செஞ்சான்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு. எக்ஸ்ப்ளோர்டட் அப்படின்றனா பர்ஸ்ட் வித் சடன் நாய்ஸ், நீ எப்படி செய்வேன் அப்படின்ற மாதிரி கோபமாக கேட்குறாரு. ஸோ லால் சிங் அப்படியே கட்டிக்கிட்டு இன்னொரு வாட்டி நாங்கள் கட்ட போகிறோம், இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து லால் சிங் வந்து ஒரு டூல் எடுக்கிறாங்க. அந்த டூல் என்ன செசல் லைக் டூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டூல் பேர் என்னன்னு கேட்பாங்க, செசல். ஓகேவா, ஜமானும் இந்த பசங்களாம் சேர்ந்து அந்த கேஷஸை வந்து சேர் வச்சு அடைச்சாங்க பார்த்தீங்களா, அதை வந்து இந்த டூல் வச்சு அதெல்லாம் கிழிக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து சருளி கோபமாயிட்டு கத்துறா, நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி. அந்த டைமில் இந்த சில்ட்ரன்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா சருளி கூட சேர்ந்துக்கிட்டு அவங்களும் கத்துறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சருளி வந்து ராதா ரன் ரன் போய் நம்ம வில்லேஜில் இருக்கிறவங்களெல்லாம் கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இந்த இடத்துல ஒரு க்வெஸ்சன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சருளி வந்து யார் பேரை சொல்லி வில்லேஜில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு வர சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க. யார் பார்த்தீங்கன்னா ராதா. ஸோ அந்த டைமில் ராதா ஓடும் போது ஒரு டாலர் மேன் வந்து ஒரு கேட்ச் பிடிச்சிட்டு அப்படி கையில் வச்சுக்கிறான், அவளை போக விட மாட்டான். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப் வருது,
அந்த ஜீப்ல இருந்து ஒரு வாய்ஸ் வந்து இங்க என்ன நடக்குது அந்த மாதிரி. அந்த ஜீப்பை பார்த்தீங்கன்னா டிஎஃப்ஓன் போட்டிருக்கு. டிஎஃப்ஓன்னா டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. அப்போ வந்து லால் சிங் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான், இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி இதில் இருக்கிற கேன்லாம் வந்து புரிங்கி போட்டா அப்படின்ற மாதிரி, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆஃபீஸர் விசாரிக்கிறாரு. அப்போ அந்த டைமில் வந்து இவர் தான் கேங் லீடர்னு சொல்லிட்டு லால் சிங் வந்து சருகை கை காமிக்கிறாரு. ஸோ அப்போ சருகி சொல்கிறான், இல்லை நாங்கள் ஃபாரஸ்ட்டை பாதுகாக்கிறதுக்காக தான் செய்கிறோம், நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு ரூமில் கீழே விழுந்த மரத்தை எல்லாத்தையும் காமிக்கிறார். ஸோ அதை பார்த்து டிஎஃப்ஓ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, இந்த மாதிரி இங்கே இருக்கிற மரம்லாம் விழுந்துச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாள் இந்த காட்டில் மரமே இல்லாமல் போயிடும் சொல்லிட்டு தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். ஸோ இங்கே இம்பேஷன் கொடுத்துருக்கேன். இம்பேஷனாக டீப்லி ஃபீல்ட், கிளீஃபுல்லினா ஹாப்பிலி. ஃபைனலாக டிஎஃப் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே என்னோடய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காட்டை காப்பாற்றுறதுதான், அதனால் வந்து ஓகே நான் வந்து ஆக்ஷன் எடுக்கிறேன். அந்த மாதிரி திங்க் பண்ணி லால் சிங் கிட்ட உங்கள் கான்ட்ராக்டர் வந்து என்கிட்ட பேச சொல்லுங்கள் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறாரு. ஸோ இதை கேட்டு பசங்களாம் அப்படியே குஷியிடுறாங்க. ஒரு மாதம் போச்சு, ஒரு மாதம் போனோடனே ஸோ அந்த கான்ட்ராக்டரும் வரதில்லை. அப்போ வந்து மான்சூன் ஸ்டார்ட் ஆகிற டைம் ஆகிடுச்சு. ஒரு ஈவினிங் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, முக்கியமானது சருளியை வந்து திவான் சிங் வந்து கூப்பிட்றாரு. எந்த டைமில் கூப்பிட்றாருன்னு கேட்பாங்க, அது ஈவினிங் டைம். அதான் இங்கே நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். எதுக்கு கூப்பிட்றாரு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிளான்ட்டை வந்து நடலாம். அந்த பிளான்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டியோடர், அதாவது ஹில்ஸில் இருக்க வேண்டிய மரம் தான் டியோடர். அதை நடுறதுக்காக திவான் சிங் கூப்பிட்றாரு. ஸோ சருளியும் திவான் சிங்கும் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு ஜீப் வருது, அது டிஎஃப்ஓ சேர்றான் அப்படின்ற மாதிரி திவான் சிங் சொல்கிறாரு. ஸோ ஆஃபீஸர் கீழே இறங்கி அந்த பொண்ணு தோளை தட்டி கீப் இட் அப் சொல்லிட்டு போயிடுறாரு. அப்படி இந்த ஸ்டோரி முடிக்கிறாங்க. ஸோ நான் இந்த ஸ்டோரி சொல்லும் போதே என்னென்ன கொஸ்டின்லாம் எப்படிலாம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு கையோட சொல்லியிருக்கேன். ஸோ அந்தமாரி இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிச்சுங்க. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், இதுல வந்து ஒரு பாட்டு தான் விஷன் ஃபார் த நேஷன், அதாவது நம்ம தேசம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்தது, அதுதான் விஷன் ஃபார் த நேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக்ல இந்த லெசனை கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஃபைவ் லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இந்தியா ஹேஸ் டு திங்க் ஆஸ் எ நேஷன் ஆஃப் எ பில்லியன் பீப்பிள், லெட் த யங் மைண்ட்ஸ் பிளாசம் ஃபுல் ஆஃப் தாட்ஸ், த தாட்ஸ் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியான்றது வந்து 100 கோடி மக்கள்ல இருக்கும், அதாவது அந்த மக்கள் எப்படி திங்க் பண்றாங்களோ அதே மாதிரி தான் அந்த நாடும் முன்னேற்ற பாதையில போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்களோட எண்ணங்கள் தான் செயல் வடிவமா உருவாகும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து பல தாட்ஸோட இருக்கணும், அப்போதான் வந்து நம்ம செழுமையா வந்து தாட்ஸை வந்து செயல்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பொதுவாக இந்த நாட்டு மக்கள் எப்படின்னா, ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா தன்னோட பங்கை வந்து செயல்படுத்திட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ஜென்ரேஷன்ல ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சிருப்பாங்க, பட் ஆனால் அது அவங்களுக்கு யூஸா இருக்காது, ஆனால் ஃபியூச்சர் ஒரு ஜென்ரேஷனுக்கு அது யூஸா இருக்கும். அந்த மாதிரி இந்த ப்ராசஸ் வந்து போய்கிட்டே இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தான் ஃப்ரீடம் மூமெண்ட் சொல்லலாம். ஃப்ரீடம் வந்து நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் வாங்கி கொடுத்துட்டாலும் நம்ம அதை வந்து சரியான வழியில கொண்டு போறதும் அந்த பலனை அனுபவிக்கிறதும் நம்ம ஜென்ரேஷன் தான் நடக்குது தவிர, அந்த ஜென்ரேஷன்ல நிறைய பேர் இறந்துதான் தியாகம் பண்ணி தான் நமக்கு அது வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு சார்பும் இல்லாம ஒவ்வொரு ஜென்ரேஷனும் அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு ஏதோ ஒரு வழியில ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அதே மாதிரி இந்த ப்ராசஸ் வந்து கோயிங் ஆன் தான், இது வந்து நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. த ஃபர்ஸ்ட் விஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய விடுதலை பற்றி தான் சொல்கிறாங்க. எந்த ஒரு ஆர்கனைசேஷனோ, எந்த ஒரு அமைப்போ, எந்த ஒரு சமுதாயமோ, எந்த ஒரு தேசியமோ அதுக்கு தொலைநோக்கு பார்வை இல்லைன்னா அது வந்து ஒரு நடு கடலில் ஷிப்பு வந்து வழி தெரியாமல் டைரக்ஷன் தெரியாமல் அலையிற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் லிங்க் பண்ணி சொல்கிறார். உண்மைதானே, நடு கடலில் ஒரு ஷிப்பு இருக்கும்போது அது வந்து எந்த டைரக்ஷனில் போகுதுன்னு தெரிலனா அந்த ஷிப்போட கதி என்ன, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, ஒன்றுமே பண்ண முடியாதுல, அதுதான் அவர் சொல்றாரு. தென் ஒரு நேஷனோட விஷன் தான் தன்னோட மக்களை வந்து ஒரு சரியான வழியில கொண்டு போகுன்ற மாதிரி சொல்றாங்க. லாஸ்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் தான், ஜென்ரேஷன் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். அவங்கலாம் கஷ்டப்பட்டு தான் நமக்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தாங்க. அதாவது மகாத்மா காந்தி அலாங் வித் சம் அதர் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் தான் சேர்ந்து நமக்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்றாரு. செகண்ட் விஷன் பார்த்தீங்கன்னா டெவலப்டு இந்தியா, அதாவது நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளை டெவலப்டு இந்தியாவாக மாற்றணும். எப்படி, எக்கனாமிக்காகவும் சரி, அக்ரிகல்ச்சர் சரி, டெக்னாலஜிக்கலாம் சரி, இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம பெரிய டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும் அப்படின்றாங்க. ரொம்ப நாளாவே நம்ம டெவலப்பிங் ஸ்டேட்டில் இருக்கோம், நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு டெவலப்டு இந்தியா உருவாக்குறதுக்கான முயற்சி நம்ம செய்யணும், அதோட அதுக்கான விஷயத்த நம்மளால முடிஞ்ச பங்கை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவர் வந்து அப்புறம் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு, இன்னும் 15-20 வருஷத்துக்குள்ள, அதாவது 15-20 இயர்ஸ்ல நம்ம இந்த விஷயத்த அட்டைன் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. ஸோ நமக்கு எப்படிப்பட்ட கொஸ்டின் கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷன் செகண்ட் விஷனை பற்றி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் விஷன் வந்து அப்துல் கலாம் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜென்ரேஷன் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வந்து சேர்ந்து நமக்கு வந்து ஃப்ரீடம் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம்.
செகண்ட் விஷன் பார்த்தீங்கன்னா டெவலப்டு இந்தியா, இந்தியா வந்து ஒரு டெவலப்டு இந்தியாவாக உருவாக்கணும், அது எக்கனாமிக் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜிக்கல் எதாக இருந்தாலும் சரி அப்படின்றாங்க. அதுதான் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. எத்தனை விஷயத்தில் அவர் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா 15 to 20 years. டெவலப்டு ஸ்டேட்டஸ், அதாவது டெவலப்டு கண்ட்ரி டெவலப்டு ஸ்டேட்டஸ்னா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு பேரை கொடுத்துருக்காங்க. ஒரு டெவலப்டு கண்ட்ரியில் எப்படிப்பட்ட டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட எக்கனாமிக் பார்த்தீங்கன்னா உலகத்திலே ஒரு பெரிய பொருளாதாரமாக இருக்கணும். உதாரணத்துக்கு அமெரிக்கா, அந்த கண்ட்ரிமென் அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடாது, அதுக்கு மேலே தான் இருக்கணும். அதாவது ஒரு சரியான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும். அவங்க எஜுகேஷனும் சரி ஹெல்த்தும் சரி ஹை ஸ்டாண்டர்டில் இருக்கணும். அதாவது கல்வி தரமும் சரி சுகாதாரமும் சரி அது ஹை ஸ்டாண்டர்டாக இருக்கணும். நேஷனல் செக்யூரிட்டி வந்து ரீசனபிளி அஷூர்டு, அதாவது தேசிய பாதுகாப்பு ஒரு ஸ்திரத்தன்மையோடு இருக்கணும். அண்ட் கோர் காம்பிடன்ஸ் இன் சர்டன் ஏரியாஸ் கெட் என்ஹான்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆயில், அதாவது நம்மளோட குவாலிட்டி ஆஃப் கூட்ஸ்லாம் வந்து ஹையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு காமனான லிங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிக்கல் ஸ்ட்ரென்த். அதாவது டெக்னாலஜிக்கல் நம்ம வந்து சரியான ஒரு திறமான ஒரு நாடாகிட்டோம்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம சீக்கிரமாக அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பில்ட் அரவுண்ட் அவர் ஸ்ட்ரென்த், அதாவது நம்ம எப்படி பில்ட் பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரென்த்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை சுற்றி நம்ம பில்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பில்ட் அரவுண்ட் அவர் எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரென்த் இன்க்ளூடிங் வேஸ் போல் ஆஃப் டேலண்டட் சயின்டிஸ்ட் அண்ட் டெக்னாலஜிஸ்ட். நமக்கு வந்து மிகப்பெரிய அறிவாளிகளான சயின்டிஸ்டும் டெக்னாலஜிஸ்டும் இருக்காங்களா, அவங்கள பயன்படுத்தி நமக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தை நம்ம உருவாக்கிட்டு நம்ம கட்டத்தை நோக்கி நம்ம போகணும். நம்ம கட்டம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெவலப்டு ஸ்டேட்டஸ் ஆகணும், அதை நோக்கி நம்ம பயணத்தை தொடரணும். அதாவது மேன் பவர், மேன் பவர்ன்றது இந்தியா வந்து வேர்ல்டுலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் கண்ட்ரி. இப்போ நம்ம மேன் பவரை பயன்படுத்தி எதை வந்து பயன்படுத்தி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் செக்டர், சர்வீஸ் செக்டர் அண்ட் இன்ஜினியரிங் கூட்ஸ் செக்டர். அதாவது ஹெல்த் செக்டர்லையும் சரி சர்வீஸ் செக்டர்லையும் சரி இன்ஜினியரிங் கூட்ஸ் செக்டர், இதில் வந்து மேன் பவரை பயன்படுத்தி நம்ம வந்து நம்ம கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான பயணத்தை சரியான வழியில் கொண்டு போகணும். அதேமாரி நம்ம முக்கியமான கீ ஏரியாஸில் ஃபோக்கஸ் பண்ணணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன், ஃபுட் ப்ராசஸிங், மெட்டீரியல்ஸ் அண்ட் ஆல்சோ இந்த எமர்ஜிங் நெக் ஏரியாஸ் லைக் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பயோடெக்னாலஜிஸ் அண்ட் ஸோ ஆன். முக்கியமாக அக்ரிகல்ச்சர் சொல்லியிருக்காங்க, ஃபுட் ப்ராசஸிங் சொல்லியிருக்காங்க. உண்மைதான், அக்ரிகல்ச்சரில் வந்து நம்ம நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நியூஸ் பேப்பரை பார்த்தா உங்களுக்கே தெரியும், ஃபுட் ப்ராசஸிங்கிறது வந்து இந்தியா வந்து நிறைய விஷயத்தில் வந்து ஃபுட் ப்ராசஸிங் லேகிங்காக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வேஸ்டேஜ் ஆஃப் ஃபுட்ஸ் பண்ணுறோம். அதாவது பெரிஷபிள்ஸ் சொல்லுவாங்க, கெட்டு போகிற வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம பாதுகாப்பாக ஃபுட் ப்ராசஸ் பண்ணாமல் இருக்கிறனால நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து பாலாவதாக ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. எதனால் இது சொல்கிறேன்னா வேர்ல்டில் வந்து கிட்டத்தட்ட 50% வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து அதோட ஃபுட் ப்ராசஸிங் பண்ணாதனால பாதுகாப்பாக வைக்காதனால கெட்டு போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பியாண்ட் 2020, அதாவது அப்துல் கலாம் என்ன சொல்கிறேன்னா 15 to 20 years நம்ம இந்த விஷயத்தை அட்டைன் பண்ணின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அதுதான் வந்து பியாண்ட் 2020, அந்த 10 to 20 years மென்ஷன் பண்ணது தான் பியாண்ட் 2020. இதுக்கப்புறம் நம்மளோட வேலை என்னன்ற மாதிரி ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம வந்து 2020 நம்ம சொன்ன மாதிரி டெவலப் ஆகிட்டோம்னு வைங்களேன், அதோட நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு கேட்டால் இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு என்லெஸ் ப்ராசஸ், இது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும். இதுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்ன்றது ஒன்று இல்லை. நம்ம பீப்புள்ஸ் ஆஃப் மைண்ட்லாம் பயங்கரமான விஷன்ஸ், அதாவது தொலைநோக்கு பார்வையோடு வந்துட்டு அதுக்கு சரியான வழியில் உழைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேபிள்ஸை வச்சு அதோட டேட்டாஸை வச்சுலாம் வந்து நம்ம வந்து வெற்றி அடைஞ்சிட்டோம் டெவலப்ட் ஆகிட்டோம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நம்ம ஆக்கப்பூர்வமாக நம்ம சுற்றி இருக்கிற மக்களையும் நம்மளோட கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸும் இதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து டெவலப் ஆகிட்டோம் தான் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுவரையும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கூடாது. அப்துல் கலாம் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாஸை மட்டும் வச்சு நம்ம டெவலப்டுன்னு சொல்லாதீங்க, நம்ம சுற்றி இருக்கிறவங்கள பார்த்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆக்ஷன்ஸ், அதாவது செயல்படுத்துறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேஷனுக்கு இந்த மாதிரி ஒரு விஷன் வேணும், அதுக்கு வந்து ப்ரெசென்ட்லையும் ஃபியூச்சர்லையும் என்ன மாதிரி விஷயம்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம எப்படிப்பட்ட விஷயத்தை செய்யணும்னா டெக்னாலஜிக்கல் ஸ்ட்ரென்த்தை பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெக்னாலஜிக்கல்ன்றது தான் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்குறான ஒரு விஷயம். அதாவது செவரல் ஆக்ஷன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்னா நிறைய புது புது டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும், அது மூலிமா என்விரான்மெண்ட்டை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு எப்படி உதவுறதுன்ற மாதிரி விஷயங்களை பயன்படுத்தணும். நம்ம அடிக்கடிக்கு ஒரு விஷயம் கேட்குறாங்க, ஏன் இந்தியா வந்து 1000 வருஷமாக வந்து தன்னோட டெரிட்டோரியை எக்ஸ்பெண்ட் பண்ணிக்க விரும்பலை, அதாவது ஏன் வந்து டாமினேட்டிங் ரோலை வந்து எடுத்துக்கல, அதாவது எல்லாத்தையும் தலைமை தாங்கிற பொறுப்படுத்துகிறன்ற மாதிரி கேட்குறாங்க. இதுக்கு மெனி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பல விதமாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்தியனோட சைக்காலஜிக்கல் பிரச்சனை இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய சகிப்புத்தன்மையை இருக்கான், அதாவது கிரேட் டாலரன்ஸ், லெஸ் டிசிப்ளின், நமக்கு
சரியான ஒரு ஒழுக்கம் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. த லேக் ஆஃப் எ சென்ஸ் ஆஃப் ரிட்டலைசேஷன், நமக்கு மறுபடியும் பழி வாங்குற உணர்ச்சிகள் இல்லை அப்படின்றாங்க. மோர் பிளெக்சிபிலிட்டி இன் அக்செப்டிங் அவுட்சைடர்ஸ், அதாவது நம்ம எல்லாரையும் வரவேற்கிறோம், எல்லாரையும் அன்பா வரவேற்கிறத அவன் தப்பா சொல்றான் பாருங்க. கிரேட் அட்ஹரன்ஸ் டு இன்ஹெரிட்டிங், அதாவது நம்ம குடும்ப ஜென்ரேஷன்ல ஒட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியும் அது ஒரு காரணமா சொல்றாங்க. அண்ட் எம்பசிஸ் ஆன் பர்சனல் சேஃப்டி ஓவர் அட்வென்ச்சர், அதாவது நம்மள முதல்ல நம்ம பாதுகாப்பணும், அட்வென்ச்சர் பெரிய பெரிய படையெடுப்புகளோட நம்மளை நம்ம முதல்ல பாதுகாத்துக்கிட்டுற ஒரு விஷயங்கள்ல சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பல பேர்பட்டவங்களால சொல்லப்படுது. ஸோ இதனால என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்களால நம்மளோட அபிலிட்டி, நம்மளோட திறமை வந்து பாதிக்கப்படும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, விஷன், அதாவது விஷன் 2020 டெவலப் ஸ்டேட்டா ஆக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ற பாதையில தடையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்காம நம்மளோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கான பாதையை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். அதாவது என்னன்னா, செகண்ட் விஷன் வந்து நம்ம டெவலப் ஸ்டேட்டஸ் ஆகணும். ஃபர்ஸ்ட் விஷன் வந்து எப்போ நமக்கு சீடட் பண்ணாங்கன்னா 1857, அது மூலயமா நம்ம பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிது. ஆனால் செகண்ட் விஷன் மூலயமா நம்ம ஃபுல்லி டெவலப் நேஷன் ஆகணும். அதுக்கான முயற்சிகளால் நம்மளால முடிஞ்சு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்கும் இது மூலயமா தெரிவிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால முடிஞ்ச விஷயத்தை இந்த தேசத்துக்கு ஏதோ ஒரு வழியில் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். உங்கள் கடமை என்ன தான் பார்க்கணும் தவிர, தேசம் நமக்கு என்ன செஞ்சுது அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணக்கூடாது, அதை பற்றி என்ன கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்க, வி ஹேட் ரிட்டன் திஸ் சாப்டர் பிஃபோர் த நியூக்ளியர் டெஸ்ட் ஆன் 11 May 1919. அதாவது நம்ம 11 May 1998 ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம், அதுக்கு அந்த ஆப்ரேஷன் பேர் வந்து ஆப்ரேஷன் சக்தி. இது மூலயமா நம்ம வேர்ல்டுக்கே வந்து இந்தியா வந்து ஒரு நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்டட் அப்படின்றது வந்து தெரியப்படுத்தணும். இது வந்து ரெண்டாவது முறையா வந்து இந்த டெஸ்ட் பண்ணும். இதுக்கு முன்னாடி வந்து இந்திரா காந்தி அம்மா பீரியட்ல வந்து 1974 பண்ணியிருக்கோம். அதுக்கு பேர் வந்து ஆப்ரேஷன் ஸ்மைலிங் புத்தா. எதுக்கு இந்த இடத்துல இந்த லைனை இம்பார்ட்டன்டா நான் சொல்றேன்னா, இது மூலயமா இந்தியா வந்து பல விமர்சனங்களை வந்து ஃபேஸ் பண்ணிச்சு. அது இந்தியா உள்ளேயும் சரி, இந்தியாவுக்கு வெளியும் சரி, அதாவது மீடியா பர்சன்ஸை சொல்றேன், அதர் ஸ்காலர்ஸை சொல்றேன், இவங்க எல்லாரும் வந்து இந்தியா வந்து பல விதமா சித்தரிச்சு பேசினாங்க. இதுல ஒரு வருத்தத்தோட என்ன தெரிவிக்கிறாரு பாத்தீங்கன்னா, பல பவர்ஃபுல் பர்சன்ஸ் பொசிஷன்ல இருக்கிறவங்க, அதாவது 50+ பிராக்கெட் சொல்லுவாங்க, அதாவது முக்கியமான பெரும் புள்ளிகள் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு இந்தியாவில வந்து ஒரு குறிப்பிட்ட புள்ளிகள் இருந்தாங்க, பர்சன்ஸ் இருந்தாங்க. அந்த பர்சன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாமல் ரொம்ப பயந்துட்டாங்க. அந்த நாடுகளுக்கு வந்து உதவி புரிஞ்சாங்க, அதாவது இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக இருந்தாங்க. இது வந்து ஒரு சரியான செயல் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது நம்ம இண்டிபெண்டன்ஸ் ஆகி 50 ஆகியும் இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்குமேன்னு சொல்லிட்டு இதை நினச்சி வருத்தப்படுறாரு. இது மூலயமா இந்தியாவை தனியாக இருக்க நினைக்கிறதோ இல்லை பயப்படுறதோ அந்த மாதிரி விஷயத்தை பற்றி நான் பேசலை. நம்ம வந்து டெவலப்டு கண்ட்ரி ஆகிறது யாராலையும் தடுக்க முடியாதுன்ற விஷயத்தை மட்டும்தான் நான் வந்து உறுதியாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். நம்ம பண்ண நியூக்ளியர் டெஸ்ட் மூலயமா தேசிய பாதுகாப்பு இன்னும் பலமாச்சு. ஆனால் இது மூலயமா சில டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து இந்தியா மேலே பொருளாதார தடைகளை விதிச்சுது. ஆனால் பின்னாடி வந்த காலத்தில் அந்த நாடுகளே இந்தியாவோட ஒருங்கிணைச்சு செயல்படணும்னு முடிவு பண்ணிச்சு. அதாவது குளோபல் வில்லேஜ், குளோபல் ஃபினான்ஸ் சிஸ்டம் மூலயமா வந்து உலகம் வந்து தனித்தனியாலாம் இல்லை, அது ஒரு குளோபல் வில்லேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த ஃபினான்ஷியல் சிஸ்டம் வந்து உலகத்தில் இருக்கும் எல்லாருக்கும் பொருந்தும் அந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயத்தை கொண்டு வந்துட்டு அவங்களோட முன்னாடி இருந்த பாலிசியை அடியோட எடுத்துட்டு இந்தியாவோட நெருக்கமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இன்னும் ஆசைப்பட்டுட்டு தான் இருக்காங்க. முக்கியமாக இது விஷயத்தை சொல்கிறாங்க, சாஃப்ட்வேரை பற்றி சொல்கிறாங்க. அதாவது இந்த நியூக்ளியர் டெஸ்ட் மூலயமா வந்து நம்ம உலக நாடுகளை வந்து அதிருப்திப்படுத்தலை, நாளைக்கு இந்தியா வந்து சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டில் வந்து ஒரு சைசபிள் ஷேரை வந்து குளோபல் மார்க்கெட் வந்து எடுத்துக்கிட்டால் கூட, அது தேர்டோ ஃபோர்த்தோ ஃபிஃப்த்தோ அந்த மாதிரி ஆகிட்டால் கூட, நம்ம வேறு விதமான ரியாக்ஷனை வந்து வேறு நாட்டுங்க மூலயமா நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு நாடு வந்து ஒரு சில விஷயத்தில் டெவலப் ஆகும்போது பல நாடுகள் வந்து அந்த டெவலப்மெண்ட்டை தடுக்கிறதுக்கு என்னென்ன முயற்சி செய்யணுமோ அந்தந்த முயற்சி செய்வாங்கன்றத மறைமுகமாக சொல்கிறாரு. சாஃப்ட்வேர் மட்டும் இல்லை, அது ரைஸாக இருக்கட்டும், வீட்டாக இருக்கும், ஆக்ரோ ப்ராடக்டாக இருக்கும், எந்த ஒரு விஷயத்துலேயும் நம்ம டாப் 4-5 இருந்தோம்னா நம்ம வேறு விதமான விஷயங்களை ஃபேஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு மறைமுகமாக என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நாடாக இருந்தாலும் இன்னொரு நாட்டை வந்து வளர்விடாமல் தடுக்கிறதுக்கு என்ன வேணால் செய்வாங்க அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறாரு. சரி, இந்த ரைஸோ வீட்டோ அக்ரோ ப்ராடக்ட்ஸ் இதில் வந்து எப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபைட்டோசென்டரி ஸ்பெசிஃபிகேஷன்லேருந்து குளோபல் வார்மிங். இப்போ உதாரணத்துக்கு ரீசெண்டாக WTOல ஒரு ஆர்குமெண்ட் போச்சு, இந்தியா தான் வந்து
வந்து இந்தியாவும் சைனா தான் உலகத்திலே வந்து அதிகமா வந்து மீத்தேன் ப்ரொடியூஸ் பண்றாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா ரைஸ் மூலமாவா, ரைஸ் வந்து ராட் பண்றதுனால நம்ம அதிகமா மீத்தேனை வந்து உருவாக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றோம். இந்த மாதிரியும் ஒரு விதமான குளோபல் வார்மிங்னால இது பிரச்சனையா இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த சைட்டோசானிட்டரி ரெசிவேஷன், அதாவது கலர் கோஆர்டினேஷன் சொல்லுவாங்கல்ல, கலர் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கலர்ஸ் கொடுக்கறனால இது பயங்கர ரெட்டா இருக்கு, இது என்ன பண்றாங்கன்னு தெரியல, இது பயங்கர ஆரஞ்சா இருக்கு, இது என்ன பண்றாங்கன்னு தெரியல, அந்த மாதிரி விஷயத்திலயும் நமக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த W2 அதாவது இங்க கேட் கொடுத்துருக்காங்க, ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டேரிஃப் தான் இன்னைக்கு வந்து WTO வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஆயிடுச்சு. இந்த இதுல இன்னும் நம்ம வந்து ஒரு சில விஷயத்துல சைன் பண்ணாம இருக்கோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து எதிரா பல விஷயங்கள் இருக்கு. அதாவது லிமிட் பண்றது, நம்மளோட அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் லிமிட் பண்றதுலாம் ஒரு சில விஷயங்கள், நம்ம சப்சிடி கொடுக்கறதுலாம் இதுக்கு வந்து நமக்கு அகேன்ஸ்டா இருக்கு இந்த மாதிரி ஒரு வேர்ல்ட் ஆர்கனைசேஷன்ல. ஸோ அதனால நம்ம இந்தியா வந்து இதுல இன்னும் சைன் பண்ணாம இருக்கு. இந்த லாஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு கோட் கூட சொல்லாது, அதாவது யார் வந்து உயர்ந்த லட்சியம் வச்சிருக்காங்க தனியா வந்து நடக்க கத்துக்கணும், அதான் இதோட மீனிங். இது வந்து நிறைய ஒரு ஆம்பிஷியஸ் பர்சன்ஸ்க்குலாம் பொருந்தும். இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாலும் சரி, ஜப்பான்லயும் சரி, எக்கனாமிக்கும் சோசியலும் பல பிரச்சனைகள் இருக்கு. அவங்கவுங்க பிரச்சனை அவங்கவுங்க வழியில தான் வந்து இதை ஃபேஸ் பண்றாங்க. அதில் வந்து சில பேர் ஜெயிக்கலாம், சில இதில் தோல்வி அடையலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இந்தியா வந்து டெவலப்டு கண்ட்ரியாக வந்து ஆகுன்றது வந்து நாம் நம்புவோம், எல்லா பீப்புளும் அவங்களால முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷனை செய்யுங்க அந்த மாதிரி சொல்கிறாரு. இந்த இடத்துல ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிஃபிகல்ட் ஹைரரிக்கல் ஸ்ட்ரக்சர் இந்த இந்தியன் சிஸ்டம். அதாவது இந்தியன் சிஸ்டத்தில் பல தடைகள், அதாவது ஹைரரிக்கல் ஆர்டர்ஸ் வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி, அது ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, பப்ளிக்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு செக்டரில் இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி நம்ம மேலே வரதில் நம்ம உறுதியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கடைசியா எல்லாம் லைனோட முடிக்கிறோம்னா, நம்ம நம்புவோம் நம்மளோட செகண்ட் விஷன் கண்டிப்பா வந்து ரியலைஸ் பண்ணுவோம்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் எல்லாம் முக்கியமானதுன்னு சொல்லிட்டு பாத்துருக்கோம். சோ இதுல இருந்து நமக்கு க்வெஸ்சன் கேட்க வாய்ப்பு இருக்கு. சோ இந்த லெசனை படிக்கும் போது அந்த ஹைலைட் ஆன இடத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க. இந்திரா ஆனந்த கிருஷ்ணா, த நேம் ட்ரீ. இந்த லெசன்ல பாத்தீங்கன்னா மர வளர்ப்பை பத்தி சொல்லியிருக்காங்க, அதாவது ஒரு என்விரான்மெண்டல் இஷ்யூவா இதை பார்க்கலாம். அதே மாதிரி இந்த லெசனில் வர மலர் என்ற கேரக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு இருக்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையும் அதை மீறி அவர் ஜெயிக்கிறதும் செல்ஃப் மோட்டிவேட்டாக இருக்கிறதும் இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெசன் ஒரு அவேர்னஸாக கூட பார்க்கணும் நம்ம. த நீம் ட்ரீ, நீம் ட்ரீக்கு இன்னொரு பேர் இருக்கு, அசாடி ரஜ்தா இண்டிகா. இந்த நீம் ட்ரீ பார்த்தீங்கன்னா, அதாவது மெக்கால ஒரு இடம் இருக்கு, அந்த இடம் பேர் வந்து அராஃபட். அந்த இடத்துல முஹம்மத் நபி வந்து கிட்டத்தட்ட 5000 சாப்ளிங், அதாவது நீம் செடிங்கில் வந்து நட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு லைன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெக்காவுக்கு வர புனித யாத்திரை இருக்காங்களே, அதான் பில்கிரிம்ஸ் சொல்லுவோம், அவங்களுக்கு வந்து நிழல் கொடுக்கறதுக்காக அந்த மரங்கள்லாம் நட்டாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெக்கான்றது வந்து முஸ்லீமுக்கு ஒரு ஹோலி சிட்டி. த மந்த் ஆஃப் ஏப்ரல் வாஸ் வார்ம் அண்ட் சம்மர் ஹேட் ஜஸ்ட் செட்டின். அதாவது இந்த ஸ்டோரியை வந்து எந்த மாதம் மென்ஷன் பண்ணி எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம், அதாவது ஒரு சம்மர் மாதம்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து மலர் ஸ்கூலில் இருக்கா, அவள் ஜன்னல் வழியாக ஒரு நீம் ட்ரீயை பார்க்குறான். அந்த நீம் ட்ரீயை பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ப்ளோம்ஸ், அதாவது பூக்கள்லாம் பூத்துருக்கு. அந்த டைமில் டீச்சர் கூப்பிட்றாங்க, அதை கூட கண்டுக்காமல் ஒரு வேடிக்கை பார்த்தனால டீச்சர் அந்த பொண்ணை பார்த்து திட்டுறாங்க. நான் உங்களோட நேமை ரெண்டு வாட்டி கூப்பிட்டோம், நீ என்ன எதோ யோசிச்சுட்ருக்க, ஏதோ கனவு கண்டுகிட்டு இருக்கிற மாதிரி திட்டுறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் லைன் இருக்குது, எத்தனை வாட்டி டீச்சர் வந்து மலரை கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. 2 times கூப்பிட்டுருக்காங்க, அதுக்கப்புறம் டீச்சர் மலரை திட்டுறாங்க, இந்த மாதிரி கனவு கண்டுகிட்டே இருந்தாலும் நம்மளோட வாழ்க்கையை ஒரு கனவாக போயிடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே திட்டு வாங்கிட்டு உக்காந்துட்டு திருப்பியும் கிளாஸை கவனிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்போ கிளாஸ் முடிகிற டைமில் வந்து டீச்சர் வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சம்மரில் எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விடுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வைப்போம், அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து யார் யாரெல்லாம் உங்கள் நேம் கொடுக்குறீங்க, அந்த ஃபங்க்ஷனில் சாங் பாடலாம், டான்ஸ் ஆடலாம், ட்ராமா நடிக்கலாம், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதை கேட்டு சில்ட்ரன்ஸ்லாம் ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக கை கிளாப் தட்டுறாங்க. அந்த டைமில் மலரும் கை தூக்குறான், அதை பார்த்து பசங்களாம் சிரிக்கிறாங்க. அப்போ வந்து டீச்சர் வந்து நீயுமான்ற மாதிரி ஷாக்காக கேட்குறாங்க. உடனே மலருக்கு அவங்க கிராண்ட் மதர் சொன்ன வார்த்தையெல்லாம் ஞாபகம் வருது. என்ன சொல்லிருக்காங்க பார்த்தீங்கன்னா, Keep your flag flying high, you will do well அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எப்பயுமே உன் எண்ணங்களை வந்து உயர்வா வச்சுக்கோ, நீ கண்டிப்பா ஜெயிப்பன்றதா இதோட அர்த்தம். அந்த மாதிரி அவங்க சொன்னதால அதை நினைச்சு அவர் தைரியமா சொல்ற, ஆமா டீச்சர் நானும் தான் கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி எதுக்கு நீ பேர் கொடுக்க போறன்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப வந்து நான் டான்ஸ் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு எல்லா பசங்களும் சிரிக்கிறாங்க. கிகில், அதாவது நம்ம ஒரு மாதிரியா வெறுப்பேற்ற மாதிரி சிரிப்போம்ல, அதான் கிகில்ட்டு. அந்த சிரிப்பை தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அங்க இருக்கிற பொண்ணுங்களாம் சிரிச்சவன அவ கொஞ்சம்
ஃபீல் பண்ணுறான். ஸோ அப்போ பிரேக் டைம் வருது, அப்போ கிளாஸ் இருக்கவங்களாம் வெளியே போயிடுறாங்க. ஸோ அந்த டைமில் நிலாவும் மலரும் கை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஓடுறாங்க. எங்கே ஓடுறாங்க பார்த்தீங்கன்னா, அங்கே நிறைய வரிசையாக ட்ரீஸ் இருக்கு, அதை சுற்றி சுற்றி ஓடிக்கிட்டு இருக்காங்க. மலர் பார்த்தீங்கன்னா அந்த நீம் ட்ரீல இருக்கிற ஒயிட் ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்ப ரசித்து பார்க்குறான். இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட், மலர் வந்து பிரேக் விட்டோன்னா யார் கையை பிடிச்சிட்டு ஓடுறான்ற மாதிரி கேட்பாங்க. நிலா கையை பிடிச்சிட்டு ஓடுறான். அதேமாரி நீம் ட்ரீல ஃப்ளவர்ஸ்லாம் எப்படி இருந்ததுன்னு கேட்பாங்க. ஒயிட் கலர்ல இருந்தது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃப்ளவர்ஸ் பார்த்து அவ என்ன நினைச்சான்ற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். அவ வந்து பேர்ன்ஸ், அதாவது அந்த இலைகள், அந்த கிரீன் லீவ்ஸ் நடுவுல ஒரு முத்து இருந்த மாதிரி ஃபீல் பண்றான். சடனா நிலா என்ன பண்றா, நிக்கிறான், நின்று ஒரு ட்ரீய கை காமிக்கிறான். அங்க பாரு மலர் அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ட்ரீல சில மார்க் எல்லாம் இருக்கு, அதாவது சில அடையாளங்கள் வச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு ரெண்டு விதமான கொஸ்டின் கேட்கலாம். யார் வந்து ஃபர்ஸ்ட் அந்த மார்க்ஸ் பார்த்ததுன்ற மாதிரி கேட்கலாம். ஸோ நிலா தான் ஃபர்ஸ்ட் பாக்குறான், அதுக்கப்புறம் தான் மலர் பாக்குறான். மலர் கிட்ட அவன் சொன்னோட மலர் பாக்குறான். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் விளையாடுறாங்க. விளையாடிட்டே இருக்கும்போது நிலா கேட்கறான், நீ உண்மையிலேயே டான்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறியான்ற மாதிரி கேட்கறான். ஏன் நான் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி கேட்கறான். நீ வந்து எல்லா ஸ்டெப்ஸும் ஞாபகம் வச்சுக்கின்ற மாதிரி நிலா சொல்றான். அப்ப மலர் வந்து ஏன் கண்டிப்பா நான் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கின்ற மாதிரி சொல்றான். இந்த இடத்துல நாலு சினனம்ஸ் கொடுத்துருக்காங்க. கிகில்ட், ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஃப்ட் இன் சில்லி வே, அதாவது ஏளனமா சிரிக்கிறது. எவசிவ்லி, ட்ரைங் டு அவாய்ட், டிஸ்பர்ஸ், பிரேக் அப் டு லீவ், டைனி, வெரி ஸ்மால். இதெல்லாம் சிம்பிள் வேர்ட்ஸ்லாம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கங்க. இதில் வந்து நமக்கு க்வெஸ்சன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மலரோட நேமை வந்து குரூப் டான்ஸில் கொடுக்குறாங்க. ஸோ இதை கேட்டு மலர் ரொம்ப சந்தோஷப்படுறான். எலைட்டட் அப்படின்னா வெரி ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட். ஸோ ப்ராக்டிஸ் போகிறான். அங்கே டீச்சர் வந்து ஒரு சர்க்கிளாக நிற்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்கலாம். டீச்சர் வந்து அவங்களை எப்படி நிற்க சொன்னாங்க அப்படின்னு கேட்கலாம். சர்க்கிளாக நிற்க சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சாங் பாடும்போது அவங்க மூமெண்ட் வந்து சர்க்கிளுக்கு உள்ளேயும் வெளியே வந்து ஒரு ஸ்டெப் கொடுக்கறதுக்காக தான் அப்படி நிற்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, ஆனால் போக போக கொஞ்சம் கஷ்டம் ஆயிட்டனால மலர் நிறைய இடத்துல தப்பு பண்ணுறா. இதனால திரும்ப திரும்ப டான்ஸ் டீச்சர் செய்ய சொல்றனால அங்க இருக்கிற பசங்கள்லாம் மலர் மேல கொஞ்சம் கோபமாயிடுறாங்க. ஸோ இதெல்லாம் டீச்சர் கவனிச்சோன்னா, இப்போ ப்ராக்டிஸ் கிளாஸ் முடிஞ்சோன்னே டீச்சர் கூப்பிட்டு மலர் நீ இந்த மாதிரி வேற எதுனா கொடுத்துக்கோ. அப்போ அதை கேட்டு மலர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுறா. இல்லை நான் செய்வேன் அந்த மாதிரிலாம் சொல்றான். இல்லை நான் நாளைக்கு கிளாஸ் டீச்சர் கிட்ட வந்து பேசுறேன் அந்த மாதிரி டான்ஸ் டீச்சர் சொல்றாங்க. இதை கேட்டு ரொம்ப வரி பண்ணிக்கிட்டே போறான். அந்த டைம்ல நிலா வந்து அவளுக்கு ஆறுதல் சொல்றான். ஸோ இப்படியே பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது அங்க மார்க் பண்ண மரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளுங்க நின்று இருந்தாங்க. அந்த ஆளுங்களாம் என்ன பேசிட்டாங்க பார்த்தீங்கன்னா, மரம் வெட்டுற மாதிரி பேசியிருந்தாங்க. அப்போ மலர் வந்து பதட்டமா ஆகி போய் கேட்கறான், ஏன் இந்த மாதிரி மரம்லாம் வெட்டுறீங்க அப்படின்னு கேட்கறான். இங்க வந்து புதுசா டாய்லெட் வரப்போகுது, அதனாலதான் வெட்ட போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ வந்து மலர் வருத்தப்படுறா, வருத்தப்பட்டு கேட்கறான், இந்த மாதிரி வெட்டாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு வந்து அங்க இருக்கிற ஆளுங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லம்மா இது வந்து பிரின்சிபல் சொன்ன ஆர்டர், இதை நாங்க செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதை கேட்டுட்டு மலர் நிலா கையை பிடிச்சிட்டு பிரின்சிபல் ஆஃபீஸ் போறாங்க. அங்க போய் பிரின்சிபலை பார்த்து ரெக்வஸ்ட் பண்றாங்க, இந்த மாதிரி மரம் வெட்டாதீங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கு பிரின்சிபல் மேடம் வந்து, இல்லம்மா வெட்டிதான் ஆகணும், ஏன்னா உங்களுக்கு டாய்லெட் ரொம்ப கம்மியா இருக்கு, ஸோ புது டாய்லெட்டுக்காக நம்ம அந்த மரத்தெல்லாம் வெட்டி தான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்ப மலர் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் டாய்லெட்டை வேற இடத்துல கட்டக்கூடாது அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு பிரின்சிபல் மேடம் என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து ட்ரீ மேல இவ்வளவு பாச வச்சிருக்கிறத பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், அதனால அந்த ட்ரீ கொஞ்ச நாள் அங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு மலர் ஒரே சந்தோஷப்படுறான். அடுத்த நாள் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா கிளாஸ் டீச்சர் மலர் கிட்ட, நீ இந்த மாதிரி கர்டன் ரைசர் ரோல் வந்து இந்த சம்மர் ஃபங்க்ஷனுக்கு பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஆனா மலருக்கு மட்டும் ஒரே குழப்பம் ஆயிடுது. டீச்சர் வந்து சிரிச்சுக்கிட்ட அப்புறம் சொல்றா, அப்படின்னா அது ஒரு பேக் ஸ்டேஜ் பெர்ஃபார்மர், அதாவது ஒரு ஒரு நிகழ்ச்சியும் முடியும் போது கர்டனை ரைஸ் பண்ணி டவுன் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு மலர் ரொம்ப ஃபீல் பண்றான், ஐயோ நம்ம ஃபேஸ் யாருக்குமே தெரியாதே, நம்ம பேக் ஸ்டேஜ்ல தானே இருப்போன்ற மாதிரி வருத்தப்படுறான். ஸோ அங்க போயாச்சு, நீ வந்து கனவு கண்டுட்டு இருக்காத, நாங்க சொல்ற டைம்ல நீ அலர்ட்டா இருந்து கர்டனை ரைஸ் பண்ணும் டவுன் பண்ணும் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டு மலர் வந்து இன்னொரு சான்ஸ் கேட்கறான், மேடம் நீ எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க, நான் இந்த வாட்டி கண்டிப்பா இந்த ஸ்டெப்ஸ் தான் மறக்காம பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு டீச்சர் வந்து, இல்லம்மா நமக்கு ரொம்ப டைம் கம்மியா இருக்கு, அதனால என்கிட்ட ஆர்கியூலாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்துல அலர்ட் கொடுத்துருக்காங்க. அலர்ட்னா அட்டன்டிவ், அதாவது கவனமா இருக்கிற மாதிரி மீனிங். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சோகமாவே போறான். அங்க வந்து அவங்க கிராண்ட் மதர் பாத்தீங்கன்னா அவளோட ஃபேவரட் டிஃபனான பஜ்ஜி செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ அதை கொடுத்துக்கிட்டே, நீ இந்த சம்மர் ஃபங்க்ஷன் என்னமா பண்ண போறன்ற மாதிரி கேட்கறாங்க. அப்போ மலர் அவங்கள கட்டி பிடிச்சிட்டு அழுகுறா. அந்த டைம்ல அவ கிராண்ட் மதர் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, கீப்
யுவர் ஃபிளாக் ஃப்ளையிங் ஹை, டோன்ட் கிவ் அப், அதாவது உன்னோட எண்ணங்களை உயர்வாகவே வச்சுக்கோ, எப்பயுமே யாருக்காக விட்டு கொடுக்காதுன்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா கிளாஸ் டீச்சர் வந்து பிரின்சிபல் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மலர் வரா, அப்ப பிரின்சிபல் வந்து அவங்க தோல்ல கை வச்சு கமான் மலர்ன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த டைம்ல பிரின்சிபல் மேடம் வந்து நீ கல்ச்சர் ப்ரோக்ராமுக்கு என்னமா பண்ண போறன்ற மாதிரி கேக்குறாங்க. அதை கேட்டு மலர் அழுவ ஆரம்பிச்சிடறான். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவங்க கிராண்ட் மதர் சொன்னது ஞாபகம் வருது. திருப்பியும் டீச்சர் கிட்ட ஒரு சான்ஸ் கேக்குறா, டீச்சர் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்கன்ற மாதிரி கேக்குறா. அப்ப பிரின்சிபல் என்னன்னு கேட்கும் போது இவ வந்து ஸ்டெப்ஸ் ஞாபகம் வச்சுக்க மாட்டா, அதனால இவ வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. கோப் கொடுத்துருக்காங்க. கோப்னா மேனேஜ் டு டூ, அப்படின்னா அவங்களோட சேர்ந்துன்னு அர்த்தம். சோ அதை கேட்டு பிரின்சிபலும் இன்னொரு சான்ஸ் தான் கொடுத்து பாருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் டீச்சரும் ஓகே மேம்ன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டு மலர் ரொம்ப சந்தோஷப்படுறான். இந்த இடத்துல உகாடி ஃபெஸ்டிவல பத்தி ஒரு பேரா கொடுத்துருக்காங்க. உகாடி ஃபெஸ்டிவல் என்னன்னு பாத்தீங்கன்னா தெலுங்கு நியூ இயர். இது எப்ப வரும் பாத்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல்ல வரும். பிட்டர்லி அண்ட் த ரோஸ்டட் ஃபிளவர் ஆஃப் நீம் வித் ஏ லிட்டில் ஜாங்கிரி டு சிம்பிளைஸ் த அக்செப்டன்ஸ் ஆஃப் த குட் வித் த பேட். இந்த டைம்ல அந்த பீப்புள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா வேப்ப இலையும் வேப்ப பூவியும் கொஞ்சம் வெள்ளம் போட்டு செஞ்சு அதை வச்சு கொண்டாடுவாங்க. அது என்ன சிம்பலைஸ் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா நல்லதையும் கெட்டதையும் நம்ம ஏத்துக்கணும்ன்ற மாதிரி சிம்பலைஸ் பண்ணி அந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடுறாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பிரின்சிபல் ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க இந்த மாதிரி டாய்லெட் பண்றதுக்கு வேற இடத்த செலக்ட் பண்ணிட்டோம், அதனால மரம் வெட்ட மாட்டோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு மலர் இன்னும் சந்தோஷமாயிடுறான். சோ ப்ரோக்ராம் நடக்கிற டைம் வந்துடுச்சு. அந்த டைம்ல மலரோட கிராண்ட் மதரும் வராங்க. சோ ப்ரோக்ராம்ல மலர் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றான். எல்லாரும் அவளை பத்தியே பாராட்டுறாங்க. இதை கேட்டு அவங்க கிராண்ட் மதர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ ஸ்கூலோட கடைசி நாள் வந்துடுச்சு. அப்போ மலர் அந்த நீம் ட்ரீயை பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த மரத்துக்குள்ள அப்படியே பேசுறான், உன்னை இன்னும் நான் 2 மாசம் நான் பார்க்க முடியாதுன்ற மாதிரி சொல்றான். ஸோ இங்க ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்க, த பிளாசம்ஸ் வேர் பி விச்சிங் கொடுத்துருக்காங்க. பி விச்சிங்னா ஹேவிங் ஏ மேஜிக்கல் ஸ்பெல், அதாவது மரமும் மலரும் பேசிக்கிற மாதிரி இந்த விஷயத்த சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு சில விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது அவங்க கிராண்ட் மதர் வந்து கல்ச்சர் ஷோக்கு வந்தாங்களா இல்லையான்னு கேட்பாங்க. தென் மலர் வந்து அந்த ட்ரீயை எவ்வளவு நாள் பார்க்க மாட்டேன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி கேட்பாங்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏ கப்பல் ஆஃப் மந்த்ஸ், அதாவது ஏ கப்பல் ஆஃப் மந்த்ஸ் தான் 2 மந்த்ஸ். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பிரின்சிபல் வந்து அவங்க தோல் மேல கை வச்சு சிரிக்கிறாங்க. அப்ப மலர் சொல்றா, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க மேடம் அந்த மாதிரி சொல்றாங்க. நீ கூட தான் அழகா இருக்க, உன்னோட ஹாலிடே எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதோட இந்த லெசனை முடிக்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்டர்லைன் பண்ணதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க. நான் இப்ப சொன்ன இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிச்சுக்கங்க. அதுல இருந்து நிறைய வாட்டி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. லக்ஷ்மி முகுந்தன், த ஆன்ட் ஈட்டர் அண்ட் த டைசி. இந்த லெசன்ல பாத்தீங்கன்னா ஆன்ட் ஈட்டர் அதாவது எறும்பு தீனியும் டைசின்றது வந்து ஒரு ஆப்பிரிக்கன் ராட்டு, இது ரெண்டும் பாத்தீங்கன்னா திக் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ரெண்டு பேரை பத்தி சொல்றதா இந்த லெசன்ல இருக்கு. அதாவது இந்த ஸ்டோரி யார் சொல்றான்னு பாத்தீங்கன்னா டெண்டாயோட கிராண்ட் மதர். டெண்டாயன்றது ஒரு பர்சன், அவங்க வந்து அவங்க கிராண்ட் மதருக்கு வந்து சமைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்றாங்க. அவங்க கிராண்ட் மதர் என்ன சமைக்கிறாங்க பாத்தீங்கன்னா டேஸ்டி சாத்ஸா, அதாவது மைஸ் கிரெயின் மக்காச்சோளம் இருக்குல்ல அதுதான், அது வச்சு ஏதோ சமையல் செய்யறாங்க. அப்போ அவங்க பக்கத்துல ஒரு ஸ்மால் ரேடியோ இருக்கு, அதுல இருந்து நியூஸ் புல்லட்டின் வாசிக்கிறாங்க. அதை கேட்டுக்கிட்டே ரெண்டு பேரும் சமைக்கிறாங்க. அப்போ ஒரு நியூஸ் வருது, சம் ஆப்பிரிக்கன் ஃபார்மர்ஸ் வந்து அவங்க விவசாய லேண்ட்ல இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேலி ஆன்ட் ஈட்டர் எடுத்துட்டு போய் பிரசிடென்ட் கிட்ட கொடுத்த மாதிரி ஒரு நியூஸ் வருது. அதாவது எந்த நாட்டு பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா ஜிம்பாவே பிரசிடென்ட், அது மரியாதை நிமித்தமாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரசிடென்ட் என்ன பண்றாருன்னா நேஷனல் பார்க் எடுத்துட்டு போய் விடுறாரு, அங்கிருந்து அது காட்டுக்கு போயிடுது. அந்த டைம்ல தான் டெண்டாயோட கிராண்ட் மதர் வந்து கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்கேலி ஆன்ட் ஈட்டர் வந்து நமக்கு எந்த தொந்தரவும் பண்ணாது, இது இருந்துச்சுன்னா நமக்கு நல்லது நடக்கும்னு அர்த்தம், அதாவது சிம்பிள்ஸ் ஆஃப் குட் லக் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது இருந்தா நமக்கு அதிர்ஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2-3 விஷயம் இம்பார்ட்டன்ட். எந்த நாட்டு பிரசிடென்ட் கேட்கலாம், ஜிம்பாபே. அதே மாதிரி யார் எடுத்துட்டு போய் ஆன்ட் ஈட்டரை கொடுக்குறான்னு கேட்டாங்கன்னா அங்க இருக்கிற ஃபார்மர்ஸ். தென் இந்த ஆன்ட் ஈட்டர் வந்து எந்த மாதிரி எண்ணங்களை நமக்கு கொடுக்கும்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் ஆஃப் குட் லக், அதாவது நல்லதே நடக்குன்ற மாதிரி இங்க சொல்லியிருக்காங்க. தென் இந்த ஸ்டோரி சொல்லும் போது அவங்க லஞ்ச் சாப்பிட்டுட்டே பேசியிருந்தாங்களா இல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாங்களா இல்ல டின்னர் சாப்பிட்டாங்களா கேட்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா லஞ்ச் சாப்பிட்ட மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, அந்த ஆன்ட் ஈட்டர் டெய்ல் பத்தி என்னன்னு பார்ப்போம். பங்கோலின் அப்படின்னா ஆன்ட் ஈட்டர், அதாவது அந்த எறும்பு தேனி தான் சொல்றாங்க. அது வந்து லிம்பு ரிவர் பக்கத்துல வாழ்ந்துட்டு இருந்த மாதிரி சொல்றாங்க. அந்த லிம்பு ரிவர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜிம்பாவேவும் சதர்ன் நெய்பரான சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் நடுவுல அந்த ரிவர் போற மாதிரியும் அங்கதான் அது வாழ்ந்த மாதிரியும் சொல்றாங்க. பங்கோலினும் லிட்டில் டைசி, டைசின்றது வந்து ஆப்பிரிக்கன் ரெட், அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் டைசி என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அவங்களோட காலனிக்கு, அதாவது அது வாழ்ந்துகிட்டு இருக்கிற இடத்துக்கு கூட்டு போச்சு. யாருன்னு பாத்தீங்கன்னா பங்கோலினை. இந்த டைசி என்னன்னு எங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த டைசிக்கு இன்னொரு பேரும் இருக்கு, ராக் ராபிட்.
ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எங்க வாழும் பார்த்தீங்கன்னா, ராக் உள்ள வாழும். இது வந்து ஒரு சோஷியல் அனிமல் தான். இது வந்து தாவரங்களையும் புல்களையும் சாப்பிட்டு உயிர் வாழும். ஸோ ஒரு நாள் டைசி வந்து அவனோட ஃப்ரெண்டான பங்கோலினை தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு போகும்போது அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு கரடு முரடான பாதையாக இருக்கு. ஸோ இதெல்லாம் கடந்து கஷ்டப்பட்டு ஆன்ட் ஈட்டர் போகிறாங்க. இந்த பங்கோலின் கஷ்டப்படுறத டைசி நல்லா கவனிக்குது. அது கவனிச்சுட்டு என்ன நினைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு வந்து இந்த இடத்துல ஏறத்துக்கும் இறங்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுது போல அப்படின்ற மாதிரி நினைக்குது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கனால குடுகுடுன்னு ஏறிடுது. ஒரு நாள் டைசி பார்த்தீங்கன்னா பங்குலினே நம்ம ரேஸ்க்கு போடுவோம், எப்படியும் நம்ம தான் ஜெயிப்போம், ஏன்னா அது ஏற கஷ்டப்படுது, நம்ம சீக்கிரமாக ஏஞ்சிருவோம் அப்படின்னு யோசிச்சு அந்த பந்தயத்தை கூப்பிடுது. வில்லி ஸ்மைல் போட்டிருக்கேன். வில்லினால வில்லன் தானமாக சிரிப்பாங்களே, அதனால தான் வில்லி ஸ்மைல். இது ஃப்ரெண்டிட் வந்து ஒரு புது ஐடியா, ஒரு புதுமையான அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பங்குலினும் போட்டிக்கு ஒத்துக்கிறாங்க. ரெண்டு பேரும் அந்த கோப்ஜி, அந்த மலை பேர் பார்த்தீங்கன்னா கோப்ஜி, அதை ஏறத்துக்கு தயாராகிறாங்க. ஸோ அப்போ டைசி சொல்கிறான், இந்த மாதிரி யார் இந்த மலையில் ஏறி இறங்கி இதே இடத்துக்கு வராங்களோ அவங்க தான் வின்னர் மாதிரி சொல்கிறான். சரி, கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகுது. கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகி 3 சொன்னோடனே ரெண்டு பேரும் ரன் ஆகிறாங்க. ஸோ டைசி சொன்ன மாதிரியே அவன் தான் வின் பண்ணுறான். பங்குலின் வந்து மூச்சு வாங்கி தடுமாறி நிற்கிறாங்க. ரெண்டு பேரும் அப்புறம் மூஞ்சு பார்த்துட்டு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே போயிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பங்குலின் வந்து அவனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறான், அதாவது டைசி வீட்டுக்கு போகிறான். டைசி வீட்டுக்கு போயிட்டு சேலஞ்ச் பண்ணுறான், வா இந்த வாட்டி நம்ம யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போன்ற மாதிரி, வா இன்னொரு வாட்டி நம்ம ரேஸ் வச்சுக்கலான்ற மாதிரி கூப்பிட்றான். ஸோ அதேமாரி போட்டி ஸ்டார்ட் ஆகுது. அந்த போட்டி நடந்திருக்கிற டைமில் இந்த டைசி ஏறி இறங்கும் போது ஏதோ ஒன்று உருண்டுகிட்டே போகிற மாதிரி பார்க்குறான். அதை பார்த்து ஒரே ஆச்சரியமாயிடுறான். அதுக்கப்புறம் அந்த உருண்டுகிட்டே போடுறது கீழே போய் நின்றுடுது. நின்றுட்டு அது கீழே வந்த உடனே ஸ்ட்ரெயிட் ஆகிடுது. ஸ்ட்ரெயிட் ஆகிட்டோட தான் தெரியுது அது பங்கோலின் தான் அப்படின்ட்டு. இந்த இடத்துல கிளின் கொடுத்துருக்காங்க. கிளின்னா ஒளிரும் தன்மை, எ சடன் எக்ஸ்பர்ஷன் ஆஃப் எமோஷன் இன் சம்படிஸ் ஐ. அதை பளிச்சுன்னு பார்ப்போம்ல, அதை தான் அவங்க சொல்கிறாங்க. அந்த உருண்டுகிட்டே வந்தது கீழே வந்து இறங்கிடுச்சு. பங்கோலின் அதுக்கப்புறம் தன்னோட கை கால நீட்டுது, நீட்டுகிட்டு சிரிக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா பங்குலின் வின் பண்ணிடுச்சு. அப்போ டைசி வந்து பங்குலினை பற்றி கேட்குது, எப்படி இந்த மாதிரி புத்திசாலித்தனமாக யோசிச்சு என்னை வின் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குது. அதுக்கு ஆன்ட் ஈட்டர், அதாவது பங்குலின் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் தோத்துட்டேன், அந்த தோல்வியில் நான் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், அப்போ எங்கள் அப்பா சொன்னது தான் ஞாபகம் வந்துச்சு. எங்கள் அப்பா எனக்கு ஒரு அறிவுரை கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் மோர் தென் ஒன் வே டு டூ ஏ திங். அதாவது ஒரு வேலையை செய்கிறதுக்கு ஒரு வழி மட்டும் இல்லை, பல வழி இருக்குன்ற மாதிரி எனக்கு சொன்னார். ஸோ என்னால் வந்து கேர்ள் பண்ணி மேலே என் கீழே என்னால் ரோல் பண்ண முடியும். ஸோ அதனால என்னோட ஐடியா நான் ஃபாலோ பண்ணி இன்னைக்கு நான் வின்னர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிறாங்க. நமக்கு இந்த ஸ்டோரி மூலமா என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அதே லைன் தான். நமக்கு எதனா ஒரு வேலை கஷ்டம் நினைச்சிங்கன்னா, நீங்க செஞ்ச வழியில செய்யாம வேற வழியில யோசிச்சு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வின் பண்ணுவீங்கன்ற மாதிரி தான் இந்த ஸ்டோரியோட தீம் நமக்கு சொல்ல வராங்க. டாக்டர் நிரஜ ராகவன், த சன்பீம். இந்த லெசன் நமக்கு என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டர்ஃப்ளை வந்து சன் பீம் கிட்ட பேசுகிற மாதிரி இந்த லெசனில் நமக்கு ஒரு கற்பனையான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற கான்வர்சேஷன் தான் இந்த ஸ்டோரியில் நமக்கு சொல்லியிருக்காங்க. பட்டர்ஃப்ளை வந்து ஒரு திக் ஃபாரஸ்ட் உள்ள பறந்து போய்கிட்டே இருக்கு. அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரே டார்க்காக இருக்கு. கெனோப்பின்னு கொடுத்துருக்காங்க. கெனோப்பி வந்து ட்ரீ கவர், அதாவது ட்ரீலாம் ஒன்று மேலே ஒன்று பட்டு ரொம்ப உயரத்தில் சூரிய ஒளியே விடாமல் அப்படியே தடுத்துட்டு இருக்கும். அந்த இடத்து தான் கெனோப்பின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இடம்லாம் பார்த்தீங்கன்னா அமேசான் காட்டில் நிறையா இருக்குது. நீங்கள் படத்துலாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அமேசான் காடை காமிக்கும் போதே அது அப்படியே ட்ரீலாம் ஒன்று மேலே ஒன்று அப்படியே படுத்த மாதிரியே இருக்கும். ஸோ சன்லைட் வந்து உள்ளே போகாத மாதிரி ஒரே புதுராக மரத்து மேலே இருக்கும். அந்தமாரி இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஸ்பாட்லேருந்து பிரைட் லைட்ஸ்லாம் கீழே வருது, அதாவது பூமியை நோக்கி வருது. ஸோ அந்த இடத்துல பட்டர்ஃப்ளை வந்து பறந்து வந்துக்கிட்டே இருக்குது. எ ப்ராட் ஷாஃப்ட் ஆஃப் சன்லைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஷாஃப்ட்னா ரே ஆஃப் லைட். அப்போ ஒரு ஸ்லாண்டிங்கான ஒரு பீம் ஆஃப் லைட் வந்து அங்கே இருக்கிறத பார்த்துட்டு பட்டர்ஃப்ளை வந்து போய் பேச ஆரம்பிக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைனி பார்ட்டிகிள்ஸ் வந்து அந்த பீம்ல டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு. அதாவது இது எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, சினிமா தியேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் மூலியமா அந்த ரேஸ் போவோம். கரெக்டாக அந்த ரேஸை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே தெரியாது. ஆனால் இதுக்கு அர்த்தம் மற்ற இடத்துல இல்லைன்றது இல்லை, இந்த இடத்துல மட்டும் ஒளி இருக்கிறனால கரெக்டாக அந்த டஸ்ட் பார்ட்டிகளும் அந்த இடத்துக்கு மட்டும்தான் நமக்கு தெரியுது. மற்ற இடத்துல ஒளி கம்மியாக இருக்கிறனால நமக்கு அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தான் தெரிய மாட்டேது. அதே மாதிரி தான் அந்த பீம் ஆஃப் லைட்னால அந்த ஒரு இடத்துல மட்டும் டஸ்ட் பார்ட்டிகலாம் டான்ஸ் ஆடுற மாதிரியும் மற்ற எந்த இடத்துலையும் இல்லாத மாதிரியும் ஒரு ஃபீலை வந்து அந்த பட்டர்ஃப்ளை வந்து அனுபவிக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா த என்டையர் யூனிவர்ஸ் இஸ் ஒன் பிக் டான்ஸ் அப்படின்னு அந்த சன்பீம் சொல்கிற மாதிரி ஒரு லைன் இருக்கு. அதாவது
ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள கான்வர்சேஷன் தான், அதில் நிறைய தேவையில்லாத விஷயங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த லைன் மட்டும் இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த என்டையர் யூனிவர்ஸ் இஸ் ஒன் பிக் டான்ஸ், அதாவது இந்த உலக பிரபஞ்சமே ஒரு விதமான ஒரு மூமெண்ட்லேயே இருக்கு அப்படின்னு சொல்றது அப்படின்னு சன்லைட் சொல்லுது. யார் இந்த மாதிரி சொல்கிறா அப்படின்னு கேட்டாங்கன்னா சன்பீம் சொல்லுது அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க. அப்போ சன்பீம் வந்து பட்டர்ஃப்ளை பார்த்து கேட்குது, இந்த ராக் கூட ஒரு விதமான டான்ஸில் இருக்கு, எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உள்ளே இருக்கிற ஆட்டம்ஸ் தான் எப்பவுமே மூமெண்ட்லேயே இருக்கும் அப்படின்னு சன்பீம் வந்து பட்டர்ஃப்ளைட்ட சொல்லுது. இங்கே இன்க்ரெடிபிளி வைப்ரன்ட் கொடுத்துருக்காங்க. இன்க்ரெடிபிள்னா அன்பிலீவபிள், வைப்ரண்ட்னா ஃபுல் ஆஃப் எனர்ஜி, ஸ்டாட்டிக்னா ஸ்டில், எட்டர்னல்னா லாஸ்ட் ஃபார் எவர். அதாவது சன்பீம் என்ன சொல்லுதுன்னா இதை யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணுக்கு எதுவும் மூமெண்ட்லேயும் இல்லை, அதனால எப்படி அவங்க நம்புவாங்கன்ற மாதிரி சொல்லுது. அப்போ பட்டர்ஃப்ளை இன்னொரு கொஸ்டின் கேட்குது, என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போ நீ சொல்கிற மாதிரி எல்லாத்துலேயுமே மூமெண்ட்ஸ் இருக்கான்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு சன்பீம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி சொல்லுது. இங்கே பார்த்தீங்கன்னா த என்டையர் யூனிவர்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் அப்படின்னு அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த உலக பிரபஞ்சமே ஆட்டம்ஸ் ஆட்டம்ஸால் ஆனது, அது எப்பயுமே மூமெண்ட்லேயே தான் இருக்கும். ஸோ அப்போ எல்லாமே மூமெண்ட்ல இருக்கிற மாதிரி சொல்லுது. ஃபைனலாக நமக்கு என்ன சொல்ல வரோன்னா எதுவுமே நிலையானது இல்லை, ஸ்டாட்டிக்னா எதுவுமே நிலையானது இல்லை, ஸ்டாட்டிக்னா ஸ்டில்லு, ஆனால் நத்திங் இஸ் ஸ்டில் கொடுத்துருக்காங்க. எதுவுமே நிலையானது இல்லை, எல்லாமே மூமெண்ட்லேயே இருக்கின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா த எனர்ஜி ஆஃப் த காஸ்மோஸ் இஸ் எட்டர்னல் அண்ட் கேன் நெவர் பி டிஸ்ட்ராய்ட். அதாவது நமக்கு வந்து காஸ்மோஸ்னு ஒரு எனர்ஜி இருக்குது, அது அழிவே அழியாது, எப்பயுமே அழியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்லாம் என்ன, இதில் இருக்கிற சினானம்ஸ் தான் படிச்சுக்கங்க, தென் நான் அண்டர்லைன் பண்ணதுனால் கொஞ்சம் கவனமாக படிச்சுக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணுங்க, உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.